ராமமூர்த்தி அவர்களை வருகை தந்திருக்கின்ற அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அத்துடன் இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாக அமெரிக்கா நியூ ஜெர்சியில் இருந்து மேனகா நரேஷ் அவர்கள் திருமூலருடைய திருமந்திர பாடல்கள் இரண்டு இசைக்க இருக்கின்றார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதைவிட இந்த நிகழ்ச்சியை மேலும் மேற்கூட்ட பலர் தம்முடைய கருத்துக்களையும் திருமூலர் பற்றிய தாம் அறிந்த விடயங்களையும் சொல்வதற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் பார்வையாளர்களாக வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிற அதை விட ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து என்னை உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்ற அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். முதலிலே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது முதலில் விபுலானந்த அடிகளாருடைய பாடல் ஒன்று இடம்பெறுகின்றது. இந்த பாடலை முனைவர் இளங்கோவன் அவர்கள் தன்னுடைய சிறப்பான விபுலானந்த அடிகளாரின் ஆவண படத்துக்காக செய்திருக்கின்ற இந்த பாடலை இப்போது நான் உங்களுக்காக ஒளிபரப்புகின்றேன். அதை இப்போது பார்த்தும் கேட்டும் மகிழ்வோம். வெள்ளை நிற மல்லிகையோ வேரெழுந்த மாமலரோ அடியினைக்கு வாய்த்த மலர் ஏதுவோ, வெள்ளை நிற மல்லிகையோ வேரழுந்த மாமலரோ, வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் ஏதுவோ, வெள்ளை நிற பூவும் அல்ல வேரழுந்த மலரும் அல்ல, வெள்ளை நிற பூவும் அல்ல வேறெந்த மலருமல்ல, உள்ள கமலமடி புத்தமனார் வேண்டுவது, உள்ள கமலமடி புத்தமனார் வேண்டுவது. தாமரையோ கழுநீர் மலத்துடையோ, காப்ப விழுந்த தாமரையோ கழுநீர் மலர் தொடையோ, மாப்பிள்ளையாய் வந்தவர்க்கு வாய்த்த மலர் எதுவோ, மாப்பிள்ளையாய் வந்தவர்க்கு வாய்த்த மலர் மலரும் அல்ல கழுநீர் தொடையுமல்ல, காப விழுந்த மலரும் அல்ல கழுநீர் தொடையுமல்ல, கூப்பிய கை காந்தளடி கூப்பிய கை காந்தளடி கோமகனார் வேண்டுவது, கூப்பிய கை காந்தளடி மகனார் வேண்டுவது.
பேர் பொற்குன்றையோ பாட்டளி சேர் பொற்குன்றையோ ஓ பாட்டளி சேர் பொற்குன்றையோ பாரில்லா கற்பகமோ பாரில்லா கற்பகமோ வாட்டமூராதவர்க்கு வாய்த்த மலரெதுவோ வாட்டமூராதவர்க்கு வாய்த்த மலரெதுவோ பாட்டளி சேர்க்கொன்றையல்ல பாரில்லா பூவும் அல்ல பாட்டளி சேர்க்கொன்றையல்ல பாரில்லா பூவும் அல்ல நாட்ட விழி நெய்தலடி பெரிய சிறிய ஒரு விளக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை நான் உரையாளரிடம் ஒப்படைக்கலாம் என்றிருக்கின்றேன். திருமூலரை வந்து திருக்கையாயத்தில் உள்ள சித்தர்கள் என்று சொல்வார்கள். திருமூலரை இவர் வந்து அகத்திய முனிவருடன் உரையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு தில்லை திருவாவடுதுறை போன்ற சிவதலங்களை எல்லாம் தரிசித்து விட்டு காவிரி கரைக்கு வருகிறார். அங்கு வந்த போது சாத்தனூரிலே பசு மேய்கின்ற மூலன் ஒருவன் அவன் இறந்து கிடக்க அவனை பார்த்த பசுக்கள் எல்லாம் அவனுடைய உடலை பார்த்து அழுது கொண்டு இருப்பதை இந்த திருமூலர் காணுகின்றார். இதை பார்த்து மனம் இழங்கிய திருமூலர் தன்னுடைய உடலை ஒரு இடத்திலே பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு கூடு விட்டு கூடு பாயும் ஒட்டியாலே மூலனுடைய உடலுக்குள்ளே புகுந்து கொள்கின்றார். அங்கு புகுந்து எழுந்தவுடன் பசுக்கள் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றன. உடனே பசுக்களை எல்லாம் சாந்தனூர் வேதியர்களுடைய வீடு உள்ள இடங்களில் இடத்திலே கொண்டு அவர்களை விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு வந்து விடுகிறார் மூலன். இவர் வந்து தன்னுடைய உடலை பார்க்கின்ற போது அந்த உடல் அங்கே இல்லாமல் அந்த உடலை எரித்து விடுகின்றார்கள். உடல் இல்லாத காரணத்தினால் இந்த மூலனுடைய உடலுக்குள்ளேயே இருந்து திருவாவடுதுறைக்கு சென்று அங்கே இருக்கின்ற ஒரு அரச மரத்தின் கீழே இருந்து 3000 ஆண்டுகள் சிவயோகத்தில் அமர்ந்திருந்து அந்த 3000 ஆண்டுகளாக ஆண்டுக்கு ஒரு மந்திரங்கள் என்ற வீதமாக அவர் இந்த திருமந்திரத்தை எழுதியிருக்கின்றார். ஒரு வருடத்துக்கு ஒரு மந்திரம் என்று 3000 திருமந்திரத்தை இவர் எழுதியிருக்கின்றார். இந்த திருமந்திரத்தில இருந்து வாழும் கலையை பற்றி எம்முடைய உரையாளர் இப்போது பேச இருக்கின்றார். இந்த உலகத்திலேயே நாம் எடுத்துள்ள இந்த பிறப்பானது இதை பற்றி ஔவையார் சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார், அரிது அரிது மானிடராய் பிறத்தல அரிது என்று சொல்லுகின்றார். அவ்வாறு அரிதான இந்த மானிட பிறப்பு எடுத்த நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வாழும் கலை. இதை திருமூலர் தன்னுடைய பாடல்கள் மூலம் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். இதை எம்முடைய உரையாளர் எவ்வாறு கொண்டு வருகின்றார் என்பதை நாம் கேட்போம். அதை கேட்பதற்கு முன் திருமூலருடைய ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை தர வருபவர் மேனகா ரமேஷ் அவர்கள் எழுத்தாளர். இப்போது பாடல் இசைப்பவர் உரையாற்றுபவர் இவர்களுடைய விவரங்களை அவர்களுடைய உரையின் பின்னும் பாடலின் பின்னும் தான் நான் சொல்ல போறேன். ஏனென்றால் நேசனை காணாவிடத்தில் நெஞ்சாரவே துடித்தல் ஆசானை எவ்விடத்திலும் அவ்வாறே
வாச மனையாளை பஞ்சனையில் மைந்தர்கமை நீங்கள் வினையாளை வேலை முடிவு. வினையாளை வேலை முடிவு. அதனால் அவர்களுடன் வேலை முடிந்ததன் பின் நான் அவர்களை பற்றி பேசுவதற்கு சொல்வதற்கு இருக்கின்றேன். இப்போது நாங்கள் இவருடைய பாடலை கேட்போம். மேனகா நரேஷ் அவர்களுடைய பாடலை நாங்கள் இப்போது கேட்போம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவம் மிக சிறப்பு மிக சிறப்பு. அன்புதான் சிவம் என்பதை மீனகா நரேஷ் அவர்கள் கூறியிருக்கிறார். இவர் யார் என்றால், இவர் இயன்முறை மருத்துவத்துறையில் பட்டம் பெற்றிருக்கின்றார். உளவியல் துறையிலே முதுகலை பட்டம் பெற்றிருக்கின்றார். சாயி குருகுலம் என்ற இசைப்பள்ளியை நியூஜெர்சியிலே நடத்தி வருகிறார். 2002 ஆண்டிலே சங்கீத பாஸ்கரா என்ற விருதையும் இவர் பெற்றிருக்கின்றார். இந்திய பாரம்பரிய ஓவியங்கள் வரைவது, தமிழ் மற்றும் ஆங்கிலம் எழுதுவது ஆகியவற்றிலே மிகுந்த ஈடுபாடு உடையவர். ஒரு குரல் ஒரு கவிதை என்ற உலக சாதனை நிகழ்ச்சியிலே ஜனவரி 29 பங்கேற்று கவிதை வாசித்திருக்கிறார். இதற்கு திருக்குறள் கவிச்சம்மல் என்ற விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட பல சொற்பொழிவுகளில் கலந்து சிறப்பித்திருக்கின்றார். இவ்வாறான சிறப்புகள் திரும்பிய மேனகார் நரேஷ் எழுத்தாளர், கவிஞர், இசை வித்தகர். இவருடைய இந்த பாடலை நீங்கள் கேட்டு ரசித்தீர்கள். இப்போது உரை ஆற்றுவதற்காக எங்களுக்கு வர இருக்கின்ற மேகலா ராமமூர்த்தி இவரை நான் அழைக்கின்றேன். இவரை நான் எங்கிருந்து பிடித்தேன் என்றால், அமெரிக்காவிலே ஆற்றல் மிக்க பெண்கள் என்ற தலைப்பிலே ராஜி ராமச்சந்திரன் அவர்களால் ஒரு நூல் வெளியிடப்பட்டது. அந்த நூலை வாசித்த போதுதான் இவருடைய பெருமையை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த நூலை வாசித்தவுடன் தோழி ராஜியிடம் இவருடைய இலக்கத்தை பெற்று அவரோடு பேசினேன். இவர்களோ இவ்வளவு சிறப்பு பொருந்திய இவரை நான் என்னுடைய அவையிலும் ஒரு தடவை பேச வைக்க வேண்டும் என்று நான் விரும்பி ராஜி ராமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டு அவர் இதை எனக்கு தந்தார். அவருடைய இலக்கத்தை இவரும் உரையாற்ற சம்மதித்தார். இந்த வகையிலே இந்த இடத்தில் ராஜி ராமச்சந்திரனுக்கு நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நான் அழைப்பது எங்களுடைய உரையாளரை அழைக்கின்றேன். வாருங்கள். பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல்தவம் செய்திலர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. தமிழ் வான் அவையினுடைய 38th இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய சகோதரி கௌசி அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற மாதம் கௌசி அவர்கள் தன்னுடைய பனிக்குடம் என்ற கவிதை நூலை வெளியிட்டார்கள். அந்த நிகழ்விற்கு என்னை அன்போடு அழைத்திருந்தார்கள். அதிலே கலந்து கொள்ள இயலாத ஒரு சூழலின் காரணமாக என்னுடைய காலம் தாழ்த்திய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மேலும் பல நூல்களை படைத்து மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளையும் நான் வைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற சுவைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம்.
இன்றைய என்னுடைய உரையிலே வாழும் கலை என்ற பொருளிலே சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்மில் பலருக்கும் ஒரு வினா எழலாம், வாழ்தல் என்பது ஒரு கலையா என்று. ஆம் என்றுதான் இதற்கான சரியான விடையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய டிஜிட்டல் உலகத்திலே நாம் வாழ்தல் என்பதிலிருந்து வெகு தூரம் விலகி வந்துவிட்டோம். நம்முடைய வாழ்க்கை முறையை இப்போது பெரிதும் மாறி போய்விட்டது. நம்மோடு இருப்பவர்களிடம் நாம் செலவழிக்கின்ற நேரம் என்பது குறைந்து போய் மெய்நிகர் உலகத்திலே நாம் அதிக நேரம் வாழ தலைப்பட்டு விட்டோம். அந்த காலத்திலே நாம் சமைத்தது நம்முடைய உணவுப் பொருள்கள், பதார்த்தங்கள் போன்றவற்றையெல்லாம் அக்கம் பக்கத்திலே இருந்தவர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். இப்போது எல்லாவற்றையும் புகைப்படங்களாக எடுத்து சோசியல் மீடியாவிலே நாம் ஷேர் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு இப்போது கால மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதனால் வாழ்க்கை என்பதை நாம் அனுபவித்து அதனுடைய உண்மையான பொருளை உணர்ந்து வாழவில்லையோ என்ற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனை எவ்வாறு சரி செய்வது என்ற ஒரு சிந்தனையும் இப்போது நமக்கு எழுந்திருக்கிறது, பலருக்கும் எழுந்திருக்கிறது. அது குறித்து சிந்தித்து வருகிறார்கள். ஆஸ்கர் வைல்டு என்ற அயர்லாந்து நாட்டினுடைய படைப்பாளர் சொல்லுவார், "To live is the rarest thing in this world. Most of the people exist. That's all." என்பார். அவர் காலத்திலேயே அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். வாழ்தல் என்பது ஒரு அரிய செயலாக ஆகிவிட்டது. பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள், அவ்வளவுதான், அவர்கள் வாழவில்லை என்பார். அதற்கு ஏற்ற வகையில் தான் இன்றைய காலத்தினுடைய போக்கும் அமைந்திருக்கிறது. இதிலிருந்து கொஞ்சமாவது விலகி நாம் வாழ்க்கை என்பதனுடைய பொருள் என்ன என்பதை உணர்ந்து வாழ தலைப்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் என்ற அடிப்படையிலே சில கருத்துக்களை சித்தர் திருமூலர் அருளிய திருமந்திரத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். திருமூலரை பற்றிய கருத்துக்களுக்குள்ளே செல்வதற்கு முன்பாக சித்தர்கள் என்பவர்கள் யார் என்பதை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தந்துவிட்டால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சித் என்ற சொல்லில் இருந்து தோன்றிய சொல்தான் சித்தர் என்பது. சித் என்பதற்கு பேரறிவு படைத்தவர்கள் என்று பொருள். சாதாரண அறிவு படைத்தவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள், அவர்கள் பேரறிவு படைத்தவர்கள். தூய தமிழிலே நாம் அவர்களை பற்றி வரையறுப்பது என்றால் நிறைமொழி மாந்தர் என்று அவர்களை சொல்லலாம். நிறைமொழி என்றால் என்ன? பயன் நிறைந்த மொழிகளை பேசக்கூடிய மனிதர்கள், இண்டிவிஜுவல்ஸ் வித் எக்ஸ்டென்சிவ் விஸ்டம் என்று அவர்களை சொல்லலாம். அதனால்தான் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் எல்லாமே மந்திர சொற்களாக இருக்கின்றன. தொல்காப்பியம் சொல்லும், நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்று. ஆக அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் எல்லாமே, ஏனென்றால் மிகுதியான ஞானத்தினுடைய வெளிப்பாடாக, பேரறிவினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே மறைமொழிகளாகவும் மந்திரங்களாகவும் இருப்பதிலே வியப்பு ஏதும் இல்லை. அப்படிப்பட்ட மந்திர சொற்களை சொன்னவர்கள் இந்த சித்தர்கள். அவர்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை தாண்டி, சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் என்று சொல்லுகிறோம் இல்லையா, இயற்கை கடந்த பேராற்றல் பெற்றவர்கள், அட்டமா சித்திகள் என்றெல்லாம் சொல்லுவோம். இப்ப கௌசி அவர்கள் சொல்லும் போது கூட சொன்னார், திருமூலர் தன்னுடைய உடலை விட்டு அந்த மூலன் என்ற இடையனுடைய உடலிலே புகுந்தார் என்று. அதுதான் பரகாய பிரவேசம் என்று சொல்லுகிறார்கள், கூடு விட்டு கூடு பாய்தல். அது அட்டமா சித்திகளிலே ஒன்று. இது போன்று சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத பல பேராற்றல்கள் கைவர பெற்றவர்கள் இந்த சித்தர்கள். பாரதியார் சொல்லுவார், செத்தவர்களை எழுப்பி தருகின்ற சித்தர் பிறந்த தமிழ்நாடு என்று. செத்தவர் தம்மை எழுப்பி தரக்கூடிய ஆற்றல் இந்த சித்தர்களுக்கு உண்டு. சித்தர்களை பொறுத்தவரையிலே அவர்களை பல்வேறு விதமாக வகைப்படுத்துகிறார்கள். பொதுவாக ஒரு சொல்லாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 சித்தர்கள் என்று சொல்லுவார்கள். 18 சித்தர்கள் என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அது பல கிளாசிபிகேஷன் இருக்கு, 2-3 தொகுப்பாக சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு தொகுப்பு திருமூலரில் இருந்து ஆரம்பிக்கிறது. திருமூலர், ராமதேவர், கும்பமுனி, இடைக்காடர், அப்படியே போய் கோரக்கர் வரைக்கும் ஒரு பட்டியல் தருகிறார்கள். 18 சித்தர்களினுடைய பட்டியல். இவை அல்லாமலும் இன்னும் 2-3 18 சித்தர்களினுடைய பட்டியல் இருக்கிறது. இந்த 18 என்ற எண்ணுக்கு என்ன சிறப்பு? ஏன் இப்படி 18 அப்படின்னு அடிக்கிருக்கிறாங்க அப்படின்னு சிந்தித்து பார்க்கிற பொழுது, 18 என்பதே ஒரு மங்கள எண்ணாக நம்முடைய தமிழர்கள் கருதி இருக்கிறார்கள். உங்களுடைய தகவலுக்காக சொல்லுகிறேன், இந்த 18 என்ற அந்த பெயரிலேயே பல நிகழ்வுகள், பல தொகுப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. நம்முடைய சங்க இலக்கிய தொகுப்பை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 18 மேற்கணக்கு நூல்கள் என்று அவற்றை சொல்லுவார்கள். 8 தொகை, 10 பாட்டு, அவை இரண்டையும் சேர்த்து 18 மேற்கணக்கு நூல்கள். இவையல்லாமல் 18 கீழ்கணக்கு நூல்கள் நம்மிடம் இருக்கின்றன. 18 புராணங்கள் இருக்கின்றன. 18 கணங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது அல்லாமல் இன்னும் சில சுவையான செய்திகளை சொல்லுவது என்றால், 18 என்ற அடிப்படையிலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தம் 18 ஆண்டுகள் நடந்ததாம். தேவாசுர யுத்தம் 18 ஆண்டுகள்.
ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் 18 மாதங்கள் நடந்ததான். 1.5 ஆண்டுகள் நடந்திருக்கு அந்த யுத்தம். அதற்கு பிறகு மகாபாரத போர் உங்களுக்கு தெரியும். அந்த குருட்சேத்திர போர் 18 நாட்கள் நடந்தன இல்லையா, அந்த போர் 18 நாட்கள் நடந்திருக்கிறது. இன்னொரு விஷயம், சேரன் செங்குட்டுவன் வடநாட்டிற்கு படையெடுப்பு செய்து அங்கு கனக விசயிலே கல்லை வைத்து எடுத்து வந்தான், கண்ணகிக்கு கோட்டம் எழுப்பினான் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. அந்த போர் எவ்வளவு நேரம் நடந்தது தெரியுமா, 18 நாழிகை நடந்தது என்கிறார் இளங்கோவடிகள். 18 நாழிகைன்னு பாத்தீங்கன்னா 7.2 மணி நேரம், 7 மணி நேரம் 20 வினாடிகள் அல்லது 20 வினாடிகள் அந்த போர் நடந்திருக்கிறது. இப்படியாக 18 என்ற எண்ணோடு தொடர்புடைய பல நிகழ்வுகளை நாம் பட்டியலிட முடிகிறது. அந்த அடிப்படையிலே இந்த 18 சித்தர்களினுடைய பட்டியலையும் நம் மக்கள் தந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இனி நம்ம திருமூலருடைய திருமந்திரத்திற்கு. திருமந்திரம் தமிழ் ஆகமம், தமிழ் 3000 என்ற வேறு பெயர்களிலும், திருமந்திர மாலை என்ற பெயரிலும் கூட அழைக்கப்படுகிறது. அம்மையார் சொன்னது போல ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதமாக அவர் 3000 ஆண்டுகள் இருந்து இந்த பாடலை இயற்றினார் என்ற ஒரு நம்பிக்கை நம் மக்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் அவரே சொல்லுகிறார், 8,000,000,000 நான் இந்த காயத்தில் இருந்தேன். காயம்னா உடம்பு. நான் 8,000,000,000 இந்த உடம்பிலே இருந்தேன் என்று அவரே ஒரு வாக்கு மூலம் தருகிறார் திருமூலரே. அதனால் அவர் 1,000,000 ஆண்டுகள், 1,000,000,000 இருந்திருக்கிறார் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கூற்றாகத்தான் இருக்கிறது. அப்படி வாழ்வதற்கான உபாயங்களையும் அவர் இந்த திருமந்திரத்திலே நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். அதையும் நம்ம இந்த உரையிலே பார்க்க இருக்கிறோம். இந்த திருமந்திரத்திலே 9 தந்திரங்கள், 9 பிரிவுகள் இருக்கின்றன. இவற்றினுடைய சாரத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுவது என்றால், தொடக்கத்திலே இருக்கக்கூடிய தந்திரங்கள் ஒரு மனிதன் எப்படி தன்னை செம்மைப்படுத்தி கொண்டு ஒரு சிறந்த மனிதனாக வாழ்வது என்ற செய்திகளை கருத்துக்களை சொல்லுகின்றன. அடுத்து வருகின்ற பகுதியிலே அவர் இறைவனை அடைவதற்கான வழிகள் அல்லது மார்க்கங்களை பற்றி சொல்லுகிறார். சரியை, கிரியை, யோகம், ஞானம், அது அல்லாமல் சைவத்தினுடைய பிரிவுகள், சுத்த சைவம், அசுத்த சைவம், இப்படி எல்லாம் பல வகைப்பாடுகளை பற்றி பேசுகிறார். பிறகு எந்திரங்களை பற்றி எல்லாம் கூட பேசுகிறார். பல்வேறு விதமான எந்திரங்கள், சக்கரங்கள், இவற்றை பற்றிய செய்திகள் எல்லாம் அந்த இடைப்பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றன. இறுதி பகுதியிலே அந்த யோகங்களை பற்றியும் அந்த பேசுகிறார், பல்வேறு விதமான யோகங்கள். அதற்கு பிறகு இந்த வழியிலெல்லாம் நடந்து நன்னெறி பாதைக்கு வந்துவிட்ட ஒரு மனிதன் இறைவனை எப்படி காண்பான், அந்த அவன் எப்படி இறைவனோடு சேர்வான், அந்த பேரின்பம் எப்படி இருக்கும், அவன் பெறுகின்ற அந்த ஆன்ம லாபத்தினுடைய தன்மை, அந்த மெய் அறிவினுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இறுதி பகுதியிலே அவர் விளக்குகிறார். இவை எல்லாவற்றையுமே நம்மால் புரிந்து கொண்டு விட முடியுமா என்று கேட்டால், இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அதுவும் என்னை போன்ற ஒரு சாதாரண பெண்ணால் மந்திர உபதேசங்களை எல்லாம் அவ்வளவு தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு விட முடியாது. மந்திரம் என்ற சொல்லிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அவற்றை குருமுகமாக உபதேசமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த திருமந்திரத்தை பொறுத்த அப்ப எல்லாமே குருவிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமா என்றால், பாடல்கள் இந்த திருமந்திரத்திலே இருக்கின்றன. வாழைப்பழ பாடல்கள், மாம்பழ பாடல்கள், பலாப்பழ பாடல்கள் என்று அவற்றை சொல்லலாம். வாழைப்பழம் வந்து உரித்து சாப்பிடுவதற்கு எளிய ஒன்று. அதுபோல மிக எளிதாகவே பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய பாடல்களும் இதிலே இருக்கின்றன. இரண்டாவது மாம்பழ பாடல்கள், அது கொஞ்சம் சிரமம். அதை பிரித்து அதில் இருக்கக்கூடிய விதையை நீக்கிவிட்டு நாம் மாம்பழத்தை சாப்பிட வேண்டும். அதுபோல இடைத்தரமாக மிகச் சிரமம் இல்லாமல் அதே சமயம் கொஞ்சம் முயன்றால் புரிந்து கொள்ளக்கூடிய பாடல்களும் திருமந்திரத்திலே இருக்கின்றன. மூன்றாவது இந்த பலாப்பழ பாடல்கள் இருக்கின்றன பாருங்கள். அதற்கு கட்டாயமாக அதிகமாக நாம் உழைக்க வேண்டும், மெனக்கிட வேண்டும். அதனுடைய உண்மையான பொருளை புரிந்து கொள்வதற்கு நாம் அந்த துறையிலே திறன் வாய்ந்த, அனுபவம் வாய்ந்த அருளாளர்களை, ஞானிகளை அணுகுவதுதான் சரியாக இருக்கும். அதனால் என்னால் பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய சில பாடல்களை நான் உங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்கிறேன். முதலிலே அவர் அறத்தை பற்றி திருமூலர் என்ன செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். ஏனென்றால் அறம் செய்வதுதான் மனித வாழ்க்கையினுடைய முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளுவரும் அறன் வலியுறுத்தல் என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறார். பாயிரத்திலேயே வந்துடும் இல்லையா, கடவுள் வாழ்த்து, நீத்தார் பெருமை, வான் சிறப்பு, அடுத்ததே அறன் வலியுறுத்தலைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். அது போல அறத்தினுடைய சிறப்பை திருமூலரும் வலியுறுத்துகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னென்பின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே. எப்படி அறம் செய்ய வேண்டும் என்றால், எல்லோருக்கும் கொடுங்கள். அவர்தான் இவர்தான், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், அந்த ஜாதி இந்த ஜாதி, பணக்காரர் ஏழை என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் கொடுங்கள். அதுதான் சித்தர்களினுடைய மார்க்கம், சன்மார்க்கம். எல்லோரையும் ஒன்றாக நினைக்கக்கூடியவர்கள் சித்தர்கள்.
இல்லையா? அதனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், சாதி மத பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் கொடுங்கள். யாரெல்லாம் உங்களிடம் கேட்கிறார்களோ, உணவு, அதுவும் குறிப்பாக உணவு, உணவு வேண்டும் என்று பசித்து வருகின்றவர்களுக்கு எந்த வேறுபாடும் பார்க்காமல் நீங்கள் கொடுங்கள். பார்த்திருந்து உண்மின்கிறார் அடுத்த அடியில. பார்த்திருந்து என்றால் வள்ளுவரே சொல்லுவார் இல்லையா, விருந்தினர்களை எதிர்பார்த்து வரவேற்று அவர்களுக்கு உணவிட்டு விட்டு நீங்கள் சாப்பிட வேண்டும். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல் விருந்து வானத்தவர்க்கு என்பார் வள்ளுவர். அதனால சாப்பிடுற நேரம் வந்து கொஞ்சம் பார்க்கணும், யாராவது வராங்களா நம்ம வீட்டுக்கு அந்த நேரத்துக்கு அப்படின்னு பார்த்திருந்து விட்டு சாப்பிடுங்கள். எல்லாத்தையும் உடனே நம்ம காலி பண்ணிட்டோம்னா யாராவது வந்தாங்கன்னா குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதனால அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் இரவு நேரத்துல கதவை அடைப்பதற்கு முன்னால கூட யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்பாங்களாம், குரல் கொடுப்பாங்களாம் வாசல்ல, பார்த்துட்டு தான் இரவு நேரத்திலே கதவை அடைப்பார்கள் அப்படின்னு சங்கப்பாடல் சொல்கிறது. அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும், இரவு நேரமாக இருந்தாலும் கூட விருந்தினர்கள் வந்தால் அந்த பெண் உவப்பாள். அப்படி நம்முடைய பிள்ளை, நம்முடைய மக்கள் வாழ்ந்த காலம் ஒன்று இருந்தது. அதைத்தான் இவர் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, யாராவது சாப்பிடுற நேரத்துல உங்க வீட்டுக்கு வராங்களான்னு பாத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க சாப்பிடுங்க. பழம் பொருள் போற்றன்மின், இதை நம்ம வந்து ஒரு அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய பொருள்களை போற்றாதீர்கள். இப்ப நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு வச்ச சாம்பார்னு ஒரு லேபிள் ஒட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறோம், நேத்து செஞ்ச பொரியல்னு ஒரு லேபிள் ஒட்டி வச்சுக்கிறோம், முந்தா நாள் செஞ்ச மோர்கொழம்புன்னு ஒரு லேபிள் போட்டு வச்சுக்கிறோம். இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு லேபிள் போட்டு வச்சுக்கிறோம், அப்புறம் அது வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஃப்ரீசருக்கு போயிடுது, மாசக்கணக்கா சாப்பிடுறோம் நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு, இல்ல அதிக அளவுல செய்து வைத்துக் கொண்டு, அது மிக மிக உடலுக்கு தீங்கு பயக்கக்கூடியது. கூடுமான வரைக்கும் ஒரு 2 வேளைக்கு மேல நம்ம செஞ்சு வச்சுக்கிறது நல்லது கிடையாது. நமக்கு என்னதான் நேரம் இல்லைனாலும் நம்ம கொஞ்சமாவது அதுக்கு நேரம் ஒதுக்கி சமைத்து சூடாகத்தான் சாப்பிடணும். அதுதான் உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா அதுல நிறைய கிருமிகள், பாக்டீரியாஸ் எல்லாம் உருவாகுது, அதுதான் பல நோய்களுக்கு காரணம் அப்படின்னு இப்ப மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க. அதனால பழைய பொருள்களை எல்லாம் போற்றி உண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின். நமக்கு என்னதான் பசி ரொம்ப கடுமையா இருந்தாலும் அவசர அவசரமா அள்ளி போட்டுக்காதீங்க. நுறுங்க தின்றால் 100 வயது வாழலாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா, அதனால கொஞ்சம் மெதுவாக மென்று சாப்பிடுங்கள் அப்படிங்கிறாரு, வேக வேகமாக உண்ணாதீர்கள். கடைசி அடியில சொல்றாரு பாருங்க, காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே. காக்காவை பத்தி நமக்கு தெரியும், நம்ம என்ன சொல்லுவோம், காக்கா வந்து எப்போதும் தன்னுடைய இனத்தோடு சேர்ந்துதான் உண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா. காக்கை கரவா கரைந்து உண்ணும், ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்பார் வள்ளுவர். ஆனா காக்கா கிட்ட இன்னொரு குணமும் உண்டு, அதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா, அது யாராவது சாப்பாடு போட்டு காக்கான்னு கூப்பிட்டு போடும்போதுதான் எல்லா சொந்தங்களையும் அழைச்சி சாப்பிடும். திருடுற குணமும் காக்காய்க்கு உண்டு. அப்ப என்ன தெரியுமா செய்யும், பாட்டி சுட்ட வடைய திருடினது தானே இந்த காக்கா, அப்படி திருடி சாப்பிடும் போது கூப்பிடவே கூடாது, சத்தமே போடாம அது மட்டும் அந்த வடையை சாப்பிடும். அதையும் நீங்க கவனிச்சு பாக்கலாம். அதனால யாராவது நியாயமான முறையில உணவு கிடைக்கும் போது அது தன்னுடைய இனத்தை அழைத்து உண்ணும். அதுவே அநியாயமா திருடி சாப்பிடும் போது என்ன செய்யும் தெரியுமா, யாருக்குமே தெரியாம அது மட்டும் சாப்பிடும். எத்தி திருடும் அந்த காக்கை, அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா என்பார் பாரதியார். அதனால திருட்டு குணமும் காக்கையிடம் உண்டு. நம்ம எதை எடுத்துக்கணும், அது சுற்றத்தோடு கரைந்து உண்ணுகிறது இல்லையா, அந்த பண்பை காக்கையிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த திருடி தின்கின்ற அந்த புண்மையான பண்பை எடுத்துக்கொள்ளாதீர்கள் பொருளும் இந்த அடியிலே மறைந்திருக்கிறது. அதற்கு இருக்கிற நல்ல பண்பை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு பாடல், இது உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய பாடல் தான், ஆனால் நல்ல கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதிலே தவறில்லை என்று நான் நினைக்கிறேன். யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. நீங்க என்ன செய்யலாம், இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் இறை வழிபாடு செய்கிற போது ஏதாவது ஒரு பச்சிலையே போடுங்க. இறைவனுக்கு வில்வந்தான் போடணும், துளசிதான் போடணும் அப்படின்லாம் கூட கிடையாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பச்சிலையை நீங்கள் இறைவனுக்கு கொடுக்கலாம், இறைவனை அர்ச்சிப்பதற்கு பயன்படுத்தலாம். குவியினர் எருக்கமாயினும் கடவுள் பேழேம் என்ன அப்படிம்பாரு கபிலர். எருக்கம்பூவை போட்டாலும், அந்த எருக்க இலையை போட்டாலும் கூட இறைவன் ஏற்றுக்கொள்வான். அவன் எதிர்பார்ப்பது ஆத்மார்த்தமான உள் அன்புதான். வேறு இந்த சடங்குகள் ஆரவாரங்களை எல்லாம் இறைவன் எப்போதுமே விரும்புவதில்லை. அதனால நீங்க எந்த பச்சிலை கிடைத்தாலும் அதை இறைவனுக்கு அர்ச்சிக்கலாம். பசுவுக்கு, பசு உங்க தெரு வழியா வருது, உங்க வீட்டு வழியாக வருகிறது என்றால் அதற்கு கொஞ்சம் புல்லு கொடுங்க, இல்ல அகத்திக்கீரையை கொடுங்கள். இல்லப்பா எங்க வீட்டு பக்கம் எல்லாம் பசுவெல்லாம் வராது, அதெல்லாம் குடுக்கிற பழக்கம் எல்லாம் இல்ல அப்படின்னா அதற்கு அடுத்த ஒரு சாய்ஸும் வச்சிருக்கிறார். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, யாராவது பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடுங்களேன் அப்படின்னு நம்மளா கேட்டாவது நம்முடைய உணவிலே ஒரு கைப்பிடியை அவர்களுக்கு கொடுக்கலாம்.
சில பேர் வந்து பேசாம இருப்பாங்க, கேட்டா சாப்பிடுவாங்க, ஆனா கேட்கவே மாட்டாங்க. இவங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா அவங்க சாப்பிடுவாங்க. அதனால சொல்றாங்க, கேட்டு ஒரு கைப்பிடி உணவையாவது மற்றவர்களுக்கு கொடுங்கள். தானங்களிலேயே மிகவும் சிறந்த தானம் இந்த அன்னதானம். அதனால்தான் வடலூர் வள்ளல் பெருமான் சத்திய தர்மசாலை என்ற ஒன்றை ஏற்படுத்தி எப்போதும் அங்கு அடுப்பு அணையாமல் பார்த்து கொண்டார். எல்லா ஏழைகளுக்கும் உணவு படைத்துக் கொண்டே இருந்தார். அதனால உங்களால முடிந்த அளவிற்கு இந்த உணவை கொடுங்கள்ங்கிறது தான் எல்லா அருளாளர்களும் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுவது. சித்தர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். கொஞ்சம் ஒரு கைப்பிடி உணவாவது நீங்க கொடுங்க. இது எதுவுமே உங்களால பண்ண முடியலையா? இறைவனுக்கு பச்சளை போட முடியல, உங்க வீட்டு பக்கம் மாடு வரல அதனால மாட்டுக்கு புல்லு போட முடியல, யாரும் உங்கள்ட்ட சாப்பாடு கேட்கல அதனால சாப்பாடும் கொடுக்க முடியலன்னா கூட இனிய மொழிகளை பேசுங்கள். அது ஏன்னா எல்லாருமே பேசாம நம்ம வாழ போறது இல்லை இல்லையா? கண்டிப்பா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசுறோம், அலுவலகத்துக்கு போனா அவங்க கிட்ட பேசுறோம், பார்க்கும் இடமெல்லாம் எல்லோரிடமும் பேசக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாருக்கும் உண்டு. அதனால் அவ்வாறு பேசுகிற பொழுது இனிய மொழிகளை பேசுங்கள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பார் வள்ளுவர் இல்லையா? இனிய சொற்கள் இருக்கிறப்ப எதற்காக கசப்பான காய் போன்ற சொற்களை நம்ம பயன்படுத்த வேண்டும் இல்லையா? அதனால இனிய சொற்களையாவது குறைந்தபட்சம் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள், பேசுங்கள் என்று திருமூலரும் நமக்கு அறிவுறுத்துகிறார். அடுத்தது, இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை பற்றி பேசாத புலவர்களே கிடையாது. செல்வத்தினுடைய நிலையாத தன்மை, உடலுடைய நிலையாத தன்மை, உயிரின் நிலையாத தன்மை இல்லையா, எல்லாவற்றையும் பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். திருமூலரும் அதை பேசியிருக்கிறார். இந்த உடலினுடைய நிலையாத தன்மையை பற்றி பேசுகிற அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் என்ன நடக்கும்? எல்லாரும் கூடி அழுவாங்க. பிறகு அவனை கொண்டு போய் ஒரு சுடுகாட்டிலே அந்த பிணத்தை எரித்து விட்டு அங்க இருக்கிற தண்ணீர்ல முழுகி எழுந்துச்சு வந்துருவாங்க. தண்ணீர்ல முழுக்கு போடும் போதே அந்த மனிதனை பற்றிய நினைவுகளையும் சேர்த்து தலை முழுகி விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு திருமூலர். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரையங் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அதுக்கு முன்னாடி எத்தனை பேரு, பேரறிஞர், அந்த அறிஞர், இசை, தென்றல், புயல், மாமணி, எத்தனை பட்டங்கள் நமக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் பட்டம். பிறக்கும் போது பிள்ளை, போறப்ப பிணம், இடையில இருக்கக்கூடிய இந்த பட்டங்கள்லாம் ரொம்ப தற்காலிகமானது. தினமும் ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம போறப்ப இறந்து போயிட்டோம்னா பணத்தை எப்ப எடுக்க போறாங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர, இந்த கலை மாமணியாரை எப்போது எடுக்க போகிறீர்கள் அப்படின்னு யாராவது கேட்கறாங்களா? இந்த அறிஞரை எப்போது எடுக்க போகிறீர்கள்னு யாராவது கேக்குறாங்களா? இல்ல, அதெல்லாம் ரொம்ப தற்காலிகமானது. இறந்து போன பிறகு எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பிணம் அப்படிங்கறதான் அவருக்கு நாம கொடுக்கற பெயர். அதனால அந்த பிணத்தை என்ன செய்வாங்க, சூறையங்காட்டிலே சூறை செடிகள் எல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய காட்டிலே கொண்டு போய் சுட்டு விட்டு நீரிலே மூழ்கி நினைப்பு ஒழிந்து விடுவார்கள். அதுதானையா இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு என்கிறார் திருமூலர். இதைய பட்டினத்தாரும் பாடியிருக்கார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. வீடு வரைக்கும் ரெண்டாட்டி பிள்ளைங்க வருவாங்க, காடு வரைக்கும் கடைசி பட்சம் பிள்ளைங்க வருவாங்க, அதுக்கு பிறகு யாரும் வரமாட்டாங்க. அப்ப கடைசி வரைக்கும் எதுதான்ப்பா வருது அப்படின்னா, நீ செஞ்ச புண்ணியமும் பாவமும் தாயா உன்னோட வரும் அப்படிங்கிறாரு பட்டினத்தார். இதான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி திரைப்பட பாடலாக கண்ணதாசன் கொடுத்தார் இல்லையா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அவர் அந்த புண்ணிய பாவம்ங்கிறத கூட சொல்லல, யாரும் கூட கடைசி வரைக்கும் வரப்போறா என்ற கேள்வியோடு அதை நிறுத்திவிட்டார். இவ்வளவுதான் இந்த மனித வாழ்க்கையினுடைய இயல்பாக இருக்கிறது. இடையில இருக்கக்கூடிய ஆட்ட பாட்டங்கள்லாம் ரொம்ப தற்காலிகமானவை. அடுத்தது, செல்வத்தினுடைய நிலையாத தன்மையையும் திருமூலர் பேசுகிறார். செல்வம் என்பது செல்வேம் செல்வேம்னு போயிட்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு அப்படி ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார்கள் போல இருக்கிறது. செல்வம் சகடக்கால் போல வரும் என்று நாலடியார் சொன்னோம். எப்படி ஒரு சக்கரம் மேலே எங்கேயும் சுழண்டு போகுதோ அது போல இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். அதுதான் இந்த செல்வத்தினுடைய இயல்பு. அதை வந்து ஒரு அழகான உவமையின் மூலமாக திருமூலர் பேசுகிறார். இந்த செல்வத்தை யாருக்குமே கொடுக்காம சில பேர் சேர்த்து 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 வைப்பாங்க. அவங்க அனுபவிக்கிறாங்களான்னு பார்த்தா அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, தானும் அனுபவிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க, பதுக்கி பதுக்கி வைப்பாங்க. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா, யாராவது அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் அங்க கொடுமை. இவங்களுக்கும் பயன்படாம இவங்க சந்தோஷமா மத்தவங்களுக்கும் கொடுக்காம வைக்கிறாங்களே, கடைசியில் அது என்ன ஆகுது அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத யாரோ அதை அடித்து கொண்டு போய் விடுவார்கள் என்பதை அந்த தேனீக்களை வைத்து சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, ஈட்டிய தேன் பூ மணம் கண்டு இரதமும் கூட்டி கொணர்ந்தொரு கொம்பிடை வைத்திடும், ஓட்டி துறந்திட்டு அது வலியார் குல காட்டி கொடுத்தது கைவிட்டவாறே. தேனு
நல்ல நல்ல பூக்களாக போய் தேடி தேடி போய் தேனை எடுத்து வந்து அது ஒரு கொம்பிலே மரத்தினுடைய கிளையிலே வைக்கிறது. எது? தேனி. ஆனா அந்த வழியா போற மனிதர்கள் அதை பார்க்கிறார்கள். அவங்க என்ன செய்றாங்க, ஆகா அருமையான தேனா இருக்க, இதை நம்ம எப்படியாவது எடுத்துட்டு போகணுமே, இதை நம்மளும் சாப்பிடலாம், வித்தாலும் பணம் கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒரு அஞ்சாறு பேரா வருவாங்க. இந்த தேனீக்களை எல்லாம் அடிச்சு துரத்திட்டு அதை அப்படியே தேன் கூட்டோட புடிங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இதான் அந்த தேனி இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கூடு கட்டிச்சு இல்லையா, அது அதுக்கு பயன்படவே இல்லை. அது யாரையும் நெருங்க விடாம சுத்தி சுத்தி வேற வரும். அப்படியும் அதை அடித்து விரட்டி விட்டு யாரோ அதனை கைப்பற்றி கொண்டு போய்விடுகிறார்கள். அது போன்றதுதான், நீங்கள் யாருக்கும் கொடுக்காமல் உங்களுக்கு உங்களுக்கு என்று சேர்த்து வைக்கிறீர்கள் பாருங்க, நீங்களும் அனுபவிக்காமல் அந்த செல்வமும் கடைசியிலே போய்விடும். அதனால் செல்வம் இருக்கிறப்ப என்ன செய்யணும், செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னாரு நக்கீரர். இருக்கிறப்பவே முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு கொடுங்கள், அதுதான் நிற்கும். இதைத்தான் வள்ளுவரும் சொன்னார், அன்பொறி தற்செற்று அறநோக்காது ஈட்டிய ஒன் பொருள் கொள்வார் பிறர். அன்பில்லாமல் அறவழியிலும் அதை சேர்க்காமல் தானும் அனுபவிக்காமல் சில பேர் செல்வத்தை சேர்த்து வைக்கிறார்களே, அந்த ஒன் பொருளை பிறர் கொள்வார். யாரோ சிலர் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். நம்ம அரசியல்வாதிகள் பெரிய திரைப்பட நட்சத்திரங்கள் வாழ்க்கையில எல்லாம் இது பாக்குறோம். அவங்க யாரையோ ஏமாத்தி ஊழல் செஞ்செல்லாம் பணம் சேர்த்து வைக்கிறாங்க, கடைசியில அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை யார் எடுத்துட்டு போறாங்க, எங்க போகுதுன்னே தெரியல, யாராரோ சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் அதை அடிச்சுட்டு போயிடுறாங்க. அது ஒரு சிறந்த உதாரணம். அதனால இருக்கிற காலத்திலேயே இதுல ரெண்டு உண்மைகள் நமக்கு தெரியுது, நல்ல வழியில அந்த பொருளை தேடுங்கள், அதை நீங்க இருக்கிற போதே நீங்கள் அனுபவிங்க. சில பேர் தானும் ஒண்ணுமே அனுபவிக்க மாட்டாங்க, நீங்களும் அனுபவிங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி அவர் சொல்லுவது, பிறன் மனை நயவாமை. இங்கெல்லாம் ஒரு மனிதனை பண்படுத்திக் கொண்டே வருகிறார். என்னென்ன நல்ல பண்புகளை அவன் கை கொள்ள வேண்டும் என்பதை அவனுக்கு அப்படியே ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே வராரு. பிறன் மனை நயவாமை, இன்னொருவனுடைய மனைவி மீது ஆசைப்படாதே. இதை சொல்லாத புலவர்களே இல்லை, அறிஞர்களே இல்லை. ராமாயணமே இந்த கதை தானே. அவ்வளவு பெரிய வீரனாக இருந்த ராவணன் ஈடு இணையற்ற ஒரு பெரு வீரன் அவன், முயன்றுடைய பெருந்தவமும் இல்லையா. இந்த சிவபெருமான் கொடுத்த சந்திரகாசம் என்ற வாள் இருந்தது, நாரதற்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவை உடையவன், இவ்வளவு சிறப்புகளையும் கொண்ட வேதங்களையெல்லாம் கரைத்து குடித்தவன், இப்படிப்பட்டவன் அழிந்தது எப்படி? இன்னொருவனுடைய மனைவியின் மீது கொண்ட முறையற்ற காமம் என்பதைத்தான் அவ்வளவு பெரிய காப்பியமாக கம்பர் விரித்து உரைத்தார் நமக்கு இல்லையா. அதைத்தான் இங்கேயும் சிறந்த உதாரணங்கள் மூலமாக நமக்கு திருமூலர் சொல்லுகிறார். உன்னுடைய வீட்டிலே நீ தாலி கட்டிய மனைவி இருக்கிற பொழுது அவளை விட்டுட்டு இன்னொருவன் காப்பாற்றி வைத்திருக்க கூடிய அந்த பெண் மீது நீ ஆசைப்படுவது எப்படி இருக்குது தெரியுமா? அருமையான பலாப்பழம் உன்னுடைய வீட்டுல இருக்கும்போது அதை சீந்தாம ஈச்சம்பழத்தை தேடி ஒருத்தன் ஓடினா அது எப்படி இருக்கும்? அது புத்திசாலித்தனமான செயலா? அது அறிவார்ந்த செயலா? அப்படிதான்ப்பா இருக்கு இந்த இளைஞர்கள் பண்ணுவது. அவனுக்கு என்ற அற்புதமான ஒரு மனைவி இருக்கிற பொழுது அவளை விட்டு விட்டு இவர்கள் ஏன் ரிஸ்க் எடுக்கிறாங்க, இன்னொரு இடத்துக்கு போய் எதுக்கு தேவையில்லாத வம்ப விலை கொடுத்து வாங்குறாங்கிறத கேக்குறாரு அவரு. ஆத்த மனையாள் அகத்தில் இருக்கவே, ஆத்தன தாலி கட்டி வைத்திருக்க கூடிய உன்னுடைய மனையாட்டி வீட்டுல இருக்கும் போது காத்த மனையாளை காமுறும் காளையர், இன்னொருவன் காத்து வைத்திருக்கிற பெண்ணை காமுறுகின்ற இளைஞர்கள் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல், அருமையான பலாப்பழம் சுவைகளிலே சிறந்த பலாப்பழத்தை உண்ணாமல் ஈச்சம் பழத்துக்கு இடருற்றவாறே அதற்கு துன்பப்பட்டு நிற்கிறார்களாம். கண்டிப்பா, ஏன்னா இன்னொருவன் மனைவியை தேடி கொண்டு போனா அதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு. அவனுக்கு தெரியாம, அந்த வீட்டுக்காரனுக்கு தெரியாம போனோம் இல்லையா, பல தடைகளை தாண்டி போனோம், அந்த பெண் இவனுடைய காதலை ஏத்துக்கணும், எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு. இதனால என்னென்ன ஏற்படும் அப்படிங்கறத பட்டியல் போட்டு திருவள்ளுவரும் சொல்றாரு. பகை வந்து சேரும், ஏன்னா அடுத்தவனுடைய மனைவிங்கிறதுனால தெரிஞ்சா பகை, அது ஒரு பாவ செயல், அதனால பாவம் வந்து சேரும். பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண். பகை வந்து சேரும், பாவம் வந்து சேரும், தப்பான காரியம் செய்யறதுனால அச்சப்பட்டு கொண்டே எப்படா மாட்டிப்போம் எப்படா உதவாங்குவோன்னு பயந்துகிட்டே போகணும், பழி வந்து சேரும். தீமைகளும் தரக்கூடிய ஒரு செயலை எதற்காக ஒருவன் செய்கிறான், இதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, இது முறையற்ற செயல், இதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் திருமூலர். அடுத்தது அன்புடைமை. அதுல கூட அருமையான பாடலை பாடினாங்க இப்ப ரேணுகா. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், சிவம் வேறு கிடையாது அன்பு வேறு கிடையாது, அன்பு வடிவானவன் இறைவன். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறதையும் திருமூலர் சொல்றாரு. உன்னை போட்டு வதச்சிக்கணுமா, உன் கைய காலெல்லாம் உடைச்சு நீ வந்து கடவுளுக்காக கொடுக்கணுமா? அவர் அதெல்லாம் கேட்கல. இந்த புராணங்கள்ல எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அசுரர்கள் வந்து தங்களுடைய சதையெல்லாம் வெட்டி போடுவாங்க, ஏன் ராவணனே தன்னுடைய தலையெல்லாம் அறுத்து போட்டான் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம்.
அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறுகின்ற வகையில பயங்கரமா என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார்கள். பல ஆண்டுகள் ஒத்த கால தவம் செய்யறது, தன்னுடைய உடம்பு உறுப்புகளை எல்லாம் அறுத்து போடுவது, இப்படி எல்லாம் நீங்க வந்து இறைவனை கன்வின்ஸ் பண்ண வேண்டாம், அவரை வசியப்படுத்த வேண்டாம். அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் அகம் குழைந்த உண்மையான பக்தியையும் அன்பையும் தான். அது மட்டும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நான் எப்படி கடவுளை பார்த்தாயனோ, கடவுளை கண்டடைந்தேனோ, அது போல நீங்களும் கடவுளை அடையலாம் அப்படிங்கிறாரு திருமூலர். என்பே விரகா, உங்களுடைய எலும்பையெல்லாம் விறகா நீங்க போட வேண்டாம், இறைச்சி அறுத்துட்டு உடம்புல இருக்கிற சதையெல்லாம் அறுத்து பொன் போல் கனலில் பொரிய வறுப்பினும், அதை நெருப்புல போட்டு நீங்க வந்து அப்படியே பொரியல் செய்யற மாதிரி வறுத்தாலும் அதெல்லாம் பயன் இல்லை, அது தேவையில்லை. இறைவன் அப்படிப்பட்ட அன்பை உங்ககிட்ட கேட்கவே இல்லை. அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி, அன்போடு உருகி அகம் குழைய வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உயிப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே என்பார் ஞானசம்பந்தர். காதலாகி கசியணும், கண்ணீர் மல்கணும், அதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதே தவிர இந்த முரட்டுத்தனமான செயல்களை எல்லாம் அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆக அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி என் போல் மணியினை எய்த ஒண்ணாதே, நான் இறைவனாகி அந்த மணியை அடைந்தது அன்பு வழியிலே, நீங்களும் அதே வழியை பின்பற்றுங்கள், வேறு எந்த மார்க்கமும் தேவையில்லை அப்படிங்கிறாரு. அடுத்த பாடல்ல இன்னொரு பாடல் என்ன சொல்றாருன்னா, நீங்க இறைவனுக்காக கூட மெனக்கிட வேண்டாம், இறை அடியார்களுக்கும் இறைவனால் படைக்கப்பட்ட மற்ற உயிர்களுக்கும் அன்பு காட்டினால் கூட போதும், அது இறைவனுக்கு போய் சேரும். இறைவனை அடைவதற்கான எளிய வழி இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு நீங்கள் தொண்டு செய்வது அப்படிங்கறதே அவர் எளிமையாக சொல்லுகிறார். கோயிலே படமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீங்க ஒன்றை கொடுத்தீர்கள் என்றால் அது வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேராது இல்லையா. நம்ம கோயில போய் எவ்வளவோ படையல் போடுறோம், அந்த கல்யாணம் திருக்கல்யாணம் அது இது பண்றோம், வைரம் கொடுக்கறோம், வைடூரியம் கொடுக்கறோம், அதெல்லாம் சாதாரண பொதுமக்களுக்கு பயன்படுமானா கிடையாது. ஆனால் இதுவே சாதாரண ஏழை மக்களுக்கு நீங்க அன்னதானம் செய்கிறீர்கள், அவங்களுக்கு திருமணத்துக்கு உதவி செய்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்கிற பொழுது இறைவன் மகிழ்ந்து உங்களுக்கு அருள் செய்வான், அந்த உதவி இறைவனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறாரு. சிம்பிளா அந்த கிருபானந்த வாரியர் என்ன சொல்வார்னா, நீங்க மெயில் பாக்ஸ்ல ஒரு லெட்டரை போட்டீங்கன்னா அது ஹெட் போஸ்ட் ஆபீஸ்க்கு போகும், ஆனா ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க போடுற லெட்டரே மெயில் பாக்ஸுக்கெல்லாம் வராது அப்படிம்பாரு. அது மாதிரிதான் இறைவனுக்குன்னு நீங்க கோயில்ல போய் செய்யறது மற்றவர்களுக்கு வராது, ஆனால் மற்றவர்களுக்கு இந்த நீங்கள் செய்கிற அனைத்து சேவைகளும் தொண்டுகளும் இறைவனை போய் சேரும். அதனால நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் இதுல எது சிறந்தது எது பயனுள்ளது என்று. அதான் சொல்றாரு, படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின், கோயிலே படமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீங்கள் ஒன்றை கொடுத்தால் அது நடமாட கோயில் நம்பர்க்கு ஆகா. நடமாடும் கோயில்கள் யாரு, நம்ம தான், மனிதர்கள் தான் நடமாடும் கோயில்கள், இறைவனுடைய வடிவங்கள் நாம் எல்லாம். கோயிலுக்கு நீ கொடுக்கறது மக்களுக்கு வந்து சேராது, ஆனால் நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின், இந்த அடியவர்களுக்கு நடமாடும் கோயில்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அடியவர்களுக்கு நீங்கள் ஒன்றை தருவீர்களே ஆனால் அது படமாட கோயில் பகவர்க்கு ஆமே, அது அவருக்கு போய் சேரும். ஆகவே அடியார்களுக்கு செய்வதுதான் ஆண்டவனுக்கு செய்வதை விடவும் உகந்த தொண்டு, அதையே செய்யுங்கள் என்று நமக்கு வலியுறுத்துகிறார். இவையெல்லாம் முதல் தந்திரத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அறம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த பல கருத்துக்கள் உபதேசங்கள். இரண்டாவது தந்திரத்திலும் பல அற்புதமான கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார். அதிலே மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒன்று, நாம் எல்லோருமே அதிலும் குறிப்பாக புதிதாக திருமணமான இணையர், மகப்பேற்றினை எதிர்பார்க்கக்கூடிய இணையர் தெரிந்திருக்க வேண்டிய சூட்சுமமான கருத்துக்களை எல்லாம் பாலியல் கல்வியை இங்கே உபதேசிக்கிறார் திருமூலர். இது வந்து கரு உற்பத்தி என்ற பகுதியிலே இந்த பாலியல் கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன. கௌசியம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஏற்கனவே திருமந்திரத்தில் ஆன்மீகம் அப்படிங்கிற தலைப்புல நாங்க பல கருத்துக்களை பேசியிருக்கோம்னு. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு தெரிந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் இவற்றை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த காலத்திலே இருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக அறிவும் ஆரோக்கியமும் அழகும் நிறைந்த குழந்தைகளாக பிறப்பதுதான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது. ஊனமுற்ற குழந்தைகள் பிறந்தார்கள் என்றால் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல அது சமூகத்திற்குமே பெரிய தீங்கை கொடுக்கக்கூடியது, எல்லோருக்குமே மன உளைச்சலையும் வேதனையையும் தரக்கூடியது. அதற்கு தீர்வாகத்தான் இங்கே திருமூலர் பல கருத்துக்களை சொல்கிறார். ஒரு குழந்தை எப்போது ஆணாக பிறக்கும், எப்போது பெண்ணாக பிறக்கும், எப்போது அந்த குழந்தை இரண்டு தன்மைகளும் திரிந்த ஒரு அலியாக பிறக்கும், உடல் கோளாறுகள் ஏற்படும் என்பவற்றையெல்லாம் பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறார். இந்த பகுதியிலே கரு உற்பத்தி என்ற பகுதியிலே இந்த கருத்துக்கள் அவராலே பேசப்பட்டிருக்கின்றன. அவற்றில் சில பாடல்களை நான் சொல்லுகிறேன். எப்ப ஒரு குழந்தை ஆணா பிறக்குங்கிறதெல்லாம் இந்த பாட்டுல சொல்றாரு. குழவியும் ஆணாம் வளர்த்தது வாகில், குழவியும் பெண்ணாம் இடத்தது வாகில்,
குழவியும் இரண்டாம் அபானன் எதிர்க்கில் குழவி அலியாகும் கொண்ட கால் ஒக்கிலே. குழவி ஆணாக பிறக்கும், அதாவது பிறக்கக்கூடிய குழந்தை எப்போது ஆணாக பிறக்கிறது தெரியுமா? ஆண் இருக்கிறான் இல்லையா, அந்த அவனுடைய வலது நாசியிலே மூச்சுக்காற்று ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த கணவனும் மனைவியும் உறவு கொண்டார்கள் என்றால் அப்போது உருவாக கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்குங்கிறார். எப்போது ஆணினுடைய வலது நாசியிலே, அதான் நம்ம வந்து சூரிய கலை என்றும் பிங்கலை என்றும் வேறு சொற்களாலே குறிப்போம். அதாவது வலது நாசியிலே மூச்சு காற்று ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய மூக்கில நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூக்குலதான் ஓடிட்டு இருக்கும் காத்து, ஒன்னு இடது பக்கம் அல்லது வலது பக்கம், ரொம்ப அரிதாக தான் இரண்டு பக்கமும் அது ஓடும். அதனால வலது பக்கம் ஓடுகிற பொழுது அவர்கள் உறவு கொண்டார்களேயானால் அப்போது உருவாக கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும். அதற்கு மாறாக ஆணினுடைய இடது நாசி சந்திரகலை அல்லது இடகலை என்று சொல்லக்கூடிய இடது நாசியின் வழியாக மூச்சு காற்று ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது கணவனும் மனைவியும் தாம்பத்திய உறவிலே ஈடுபட்டார்களேயானால் அப்போது உருவாக கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். குழவி இரண்டு இரட்ட குழந்தைங்க பிறகுதில்ல, அது எப்ப அப்படிங்கிற சொன்னார், அபானன் என்ற அந்த மலக்காற்று எதிர்த்து வருகின்ற பொழுது, அது பிரிக்குது, ரெண்டா பிரிக்குது அந்த கருவை, அந்த காற்று எதிர்த்து வருகிறது அவர்கள் உறவு கொள்ளும் போது என்றால் அப்போது உருவாக கூடிய குழந்தை இரட்டை குழந்தை பின்சா இருக்கும் அப்படிங்கிறாரு. எப்போது அலியாகும், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாம் இப்ப இருக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அதுக்கான காரணமாக திருமூலர் சொல்லுவது கால் உக்கிலே, கால்னா காற்று, இரண்டு மூக்கிலும் ஒரே சமயத்திலே காற்று. அது ரொம்ப அரிதாக சில சமயங்களிலே அப்படி இருக்கும், அதாவது இந்த மூச்சு மாறுகிற பொழுது சில சமயங்களிலே அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம சூட்சுமமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி அறிந்தவர்களிடம். ஆக இரண்டு மூக்கிலும் மூச்சு காற்று ஓடுகின்ற பொழுது அவர்கள் உறவு கொள்ளுவார்களேயானால் அப்போது உருவாக கூடிய குழந்தை அலியாக இருக்கும் என்று நமக்கு சொல்லுகிறார். அடுத்து ரெஸ்பான்சிபிளா, ஆணுடைய மூச்சு காற்று மட்டும்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கதானே, அது ஜெண்டரை தீர்மானிக்கிறது ஆண்டா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறதை தீர்மானிக்க கூடியது ஆண். ஏன்னா ஆணுடைய உடம்பிலே மட்டும்தான் அறிவியல் ரீதியாக எக்ஸ் அண்ட் ஒய் குரோமசோம்ஸ் இருக்கு, பெண்ணுடைய உடம்புல எக்ஸ் எக்ஸ் குரோமசோம்ஸ் தான் இருக்கு. ரெண்டு எக்ஸ் சேரும் போது பெண் குழந்தை, எக்ஸும் ஒய்யும் சேரும் போது ஆண் குழந்தைன்னு மருத்துவ அறிவியல் சொல்லுது. அதனாலே ஒரு குழந்தையினுடைய பாலினத்தை, வெதர் இட் இஸ் மேல் ஆர் ஃபீமேல், இஸ் டிசைடட் பை ஹஸ்பண்ட், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது அல்லாத உடல் கோளாறுகளுக்கு அந்த தாயும் காரணமாக இருக்கிறாள். அது என்ன என்பதையும் அவர் சொல்லுகிறார் இன்னொரு பாடலிலே. மாதா உதரம் மலம் மிகில் மந்தனாம், தாய் இருக்கிறாள் இல்லையா, அவளுடைய உடலிலே மலம் வெளியேறாமல் நிறைய மலம் வந்து மலக்குடலிலே சேர்ந்திருக்கிறது. அந்த நேரத்திலே அவர்கள் உறவு கொள்ளுவார்களேயானால் பிறக்கக்கூடிய குழந்தை மந்த புக்தி கொண்டவனாக இருக்கும், அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்காது, கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி கம்மியா இருக்கும், மந்த குழந்தையாக அது இருக்கும் என்று சொல்லுகிறார். மாதா உதரம் சலம் மிகில் மூங்கை, மூங்கைனா ஊமை, அதாவது அந்த தாயாருடைய உடம்பிலே சிறுநீர் வெளியேறாமல் அந்த சிறுநீர் பையிலே நிறைய இருக்கிறது. அந்த சமயத்துல அவர்கள் உறவு கொண்டிருக்கிறார்கள் என்றால் பிறக்கக்கூடிய குழந்தை ஊமை குழந்தையாக பிறக்கும். ஊமைனா நம்ம உடனே சுத்தமா பேசாதே, மியூட்டா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டிய, இந்த பேச்சுல பல விதமான சிக்கல்கள் இருக்கு இல்லையா, திணறாங்க திக்குறாங்க திக்குவா இருக்கு, இந்த மாதிரியான பல பேச்சு குறைபாடுகளுக்கும் அது காரணமாக இருக்கலாம். நேரடியா முழு ஊமையாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை. பேச்சுல பலவிதமான குளறுபடிகள், திணறல், திக்கல் இதெல்லாம் ஏற்படுவதற்கு கூட தாயினுடைய வயிற்றிலே சிறுநீர் தங்கி இருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்னு ரெண்டுமே இருக்கு, மலமும் சேர்ந்திருக்கு சிறுநீரும் வெளியேறாமல் இருக்கு. இந்த மாதிரி உடல் தூய்மை இல்லாத போது அவர்கள் உறவு கொள்ளுகிறார்கள் என்றால் அந்த குழந்தைக்கு கண் இல்லை அப்படிங்கிறாரு. மாதா உதரம் இரண்டும் ஒக்கில் கண் இல்லை, அந்த குழந்தைக்கு கண் இல்லைன்னா முழுக்குருடாவும் இருக்கலாம் அல்லது கண் பார்வை கோளாறுகள் இருக்கலாம். கண் பார்வையில பலவிதமான கோளாறுகள் இருப்பதற்கும் இது காரணமாக இருக்கலாம், மாதா உதரத்தில் வந்த குழவிக்கு. ஆக இது மாதிரியான உடல் கோளாறுகள் எல்லாம் தாய் தன்னுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றாமல் இருந்தால் அந்த குழந்தைக்கு ஏற்படும். இதெல்லாம் வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தை பெறதுங்கிறது ஏதோ ஒரு விளையாட்டான விஷயம் கிடையாது, இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்பதை இளைஞர்கள் இணையர்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம தான் முழு பொறுப்பாகும், பிறந்ததுக்கு பிறகு வருத்தப்பட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதனால பிறப்பதற்கு முன்பே அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக ஆரோக்கியமான குழந்தைகளாக பிறப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு செய்தால் இது போன்ற குளறுபடிகளை கோளாறுகளை தவிர்க்கலாம் என்பதற்கு தான் திருமூலர் இந்த பாடல்களை எல்லாம் தந்திருக்கிறார். இன்னொரு பாட்டிலே சொல்லுகிறார், உயிர் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயிர்ப்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை
மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாரே. இது என்ன சொல்றாரு அப்படின்னா, குயிலுடைய இயல்பு என்ன தெரியுமா, குயில் முட்டை போடும் ஆனா அதுக்கு கூடு கட்ட தெரியாது. அதனால அது சாமர்த்தியமா என்ன தெரியுமா செய்யும், காக்கையுடைய கூட்டுல போய் முட்டையை போடுறோம். காக்கைக்கு அவ்வளவு அறிவு கிடையாது, இது நம்ம போட்ட முட்டையா வேற ஏதாவது போட்ட முட்டையான்னு. அதனால காக்கை என்ன தெரியுமா செய்யும், அதுவும் அடைகாத்து குயிலுடைய முட்டையையும் அடைகாத்து கொஞ்சி பொடிக்கும். இது எதுக்காக உதாரணமா சொல்றாருன்னா, இது மாதிரிதான் தாயார் வயிற்றிலே பிள்ளைகளை இறைவன் வைக்கிறான். ஒவ்வொரு தாயினுடைய வயிற்றிலும் வளரக்கூடிய குழந்தை இறைவனுடைய குழந்தை. அதை இந்த மக்கள் உணராமல், இது என் குழந்தை என் குழந்தை, என் வயிற்றுல இருக்கிறது மட்டும்தான் என் குழந்தை என்று நினைத்து கொண்டு அதன் மீது மட்டும் பாசம் காட்டுகிறார்கள். அப்படி இல்ல, எல்லா குழந்தைகளுமே இறைவனுடைய குழந்தைகள். அதனால நீங்க இந்த சுயநலத்தோடு இல்லாமல் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இறைவனுடைய குழந்தைகள் என்பதை உணர்ந்து எல்லோரிடமும் அன்பு காட்டுங்கள். எல்லா குழந்தைகளையும் உங்களுடைய குழந்தைகளாக, எல்லா மக்களையும் உங்களுடைய மக்களாக நினைத்து நேசியுங்கள் என்பதற்குதான் இந்த குயில் காக்கையை உதாரணமாக காட்டுகிறார் திருமூலர். அடுத்து மூன்றாவது தந்திரத்திலே மிக முக்கியமான பகுதின்னு பாத்தீங்கன்னா, அட்டாங்க யோகம். எட்டு விதமான யோக நெறிகளை திருமூலர் நமக்கு இந்த பகுதியிலே உபதேசித்திருக்கிறார். அட்டாங்க யோகம்னா எட்டு விதமான உறுப்புகள், யோகத்திலே இடம்பெறக்கூடிய எட்டு விதமான படிநிலைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவை என்னென்ன என்பதை அவர் பட்டியல் போட்டு சொல்லுகிறார். யம நியமமே, எண்ணிலா ஆதனம், நயமுறு பிராணாயாமம், பிரத்யாகாரம், சயமிகு தாரணை, தியானம், சமாதி, அயமுறும் அட்டாங்கமாவதும் ஆமே. அட்டாங்க யோகம், அஷ்டாங்க யோகம்னு நம்ம சொல்றோம்லையே, அதுதான். அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய எட்டு படிநிலைகள் என்னன்னா, யமம் முதல் படி. யமம், யமம்னா என்ன தெரியுமா, தீது அகற்றல். உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா தீய குணங்களையும் முதல்ல நீக்கணும். என்னென்ன தீய குணங்கள் அப்படின்னு அவரே ஒரு பட்டியல் கொடுக்கிறார். புலால் உண்றவங்களா இருந்தா புலால் சாப்பிடுவதை நிறுத்திருங்க, நான்வெஜ்ஜை நிறுத்தணும். அடுத்தது, எல்லா உயிர்களிடமும் அன்பாக இருக்க வேண்டும், களவு செய்யக்கூடாது, கள் குடிக்க கூடாது, அதிகப்படியான காம எண்ணங்கள் உதவாது, நடுவுநிலை தவறிய சிந்தனை உதவாது. இப்படி ஒரு பெரிய பட்டியல் தருகிறார். இது மாதிரி நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை எல்லாம் முதலில் நீக்கிவிட வேண்டும். அதுதான் இயமம். அடுத்தது நியமம். நீக்கினா மட்டும் போதாது, நல்ல குணங்களை எல்லாம் அந்த இடத்துல நிரப்பி அதை பயன்படுத்தணும். என்னென்ன நல்ல குணங்கள், அன்போடு இருப்பது, அருளோடு இருப்பது, கருணையோடு நடந்து கொள்ளுவது, நடுவு நிலைமையோடு இருப்பது போன்ற நல்ல குணங்களை கொண்டவர்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். இது ரெண்டாவது ஸ்டெப். இதையும் முடித்து விட்ட பிறகுதான் அந்த ஆசனம்ங்கிற பகுதிக்கே வரணும். எண்ணிலா ஆதனம் அப்படிங்கிறார். ஆதனம்னா ஆசனம். இப்ப நம்ம யோகாசனம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஆக முதல்ல நீங்க யோகாசனம் பண்றதுக்கே என்ன செய்யணும், உங்ககிட்ட இருக்கிற தீய குணங்களை விடணும், நல்ல குணங்களை எல்லாம் கை கொள்ள வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்க யோகாசனமே செய்யணுங்கிறார் அவர். ஆனா நம்ம தடால்னு போய் உட்காந்துக்கிறோம், ஒரு மேட்டை விரிச்சு காலை நீட்டி கையை நீட்டி பண்றோம். அதனாலதான் பல நேரங்கள்ல நம்ம செய்யறது பலிக்கலையோ என்னவோ தெரியல. அவர் சொல்லுகின்ற முறைப்படி ஒன்னொன்னே நம்ம செய்தோம் என்றால் முழு பலன் கிடைக்கும். ஏன்னா அதுங்களாம் அவங்க அனுபவ ஞானத்துல சொல்றாங்க இல்லையா. அதனால இந்த இந்த படிகளாக ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறுங்க. எடுத்தவொடனே மேல போய் நம்ம நிக்க முடியாது, ஒரு ஒரு படியாகத்தான் ஏறி மேலே செல்ல வேண்டும். அதனால கெட்ட பழக்கங்களை விட்டுருங்க, நல்ல பழக்கங்களை கை கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எண்ணிலி ஆசனம்னு சொல்லிட்டாரு, கவுண்ட்லெஸ் நம்பர்லெஸ் இருக்கு. அதுல சிலதை மட்டும்தான் அவர் லிஸ்ட் பண்றாரு, கோடிக்கணக்கான ஆசனங்கள் இருக்கு. அதுக்கு நீங்க வாங்க, அடுத்த ஆசனத்துக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுமா, பிராணாயாமம். பிராணாயாமம்ங்கிறது வலி காற்றை முறையாக அடக்குதல், அதுதான் பிராணாயாமம். அது அடுத்தபடி. ஆக பிராணாயாமம் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆசனா பொசிஷன்ல உட்காரணும். எங்க வேணாலும் படுத்துக்கிட்டே பண்றது, நின்றுட்டே பண்றது எல்லாம் பண்ணக்கூடாது. அதற்கு முறையாக ஒரு விரிப்பு, அது மேல வந்து ஒரு முறையான ஆசனம், பத்மாசனம், சுகாசனம் அதெல்லாம் இருக்கு. அந்த ஆசனப்படி உட்கார்ந்துதான் நீங்க பிராணாயாமம் செய்யணும். அது எப்படி அந்த பிராணாயாமம்ங்கிறத அடுத்தவர் சொல்றாரு. இதுதான் பிராணாயாமம், அது அடுத்தபடி. அடுத்தது பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்பது வெளியிலே அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய உங்கள் மனத்தை உள்முகமாக கொஞ்ச நேரம் திருப்புறது. இந்த உலகத்து சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு கொஞ்சம் உள் பக்கமாக உங்களுடைய மனத்தை எந்த சிந்தனையும் இல்லாமல் கொஞ்சம் ஒன்றாக குவியுங்கள், அதுதான் பிரத்யாகாரம். தொகுத்து உள்ள கொண்டு வருது. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாரு அப்படின்னா, சயமிகு தாரணை, வெற்றியை தரக்கூடிய தாரணை. தாரணைக்கு தமிழ பொறை நிலை அப்படிங்கிறாங்க. பொறுமையோடு உள்ள கொண்டு வந்துட்டீங்கல்ல உங்களுடைய மனத்தை, அதை அதே இடத்துல கட்டுப்பாடா வைத்து கொண்டிருப்பது, அதைத்தான் தாரணை என்று சொல்லுகிறார்கள். அங்கேயே உள்ளேயே நிறுத்தி வைப்பது தாரணை. அடுத்தது தியானம். இப்ப மெடிடேஷன், தியானம் பண்றோம் தியானம் பண்றோங்கிற சொல்லு ரொம்ப காமனா இருக்கு, எல்லாருமே தியானம் பண்றேங்கிறாங்க. அந்த தியானத்துக்கு திருமூலர் சொல்ற உபாயம் என்ன தெரியுமா,
இந்த ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில இருக்கிற ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, இதுக்கு ஆக்ஞாஸ்தானம்னு பேரு. ஆறு விதமான ஆதாரங்கள் இருக்கு நம்ம உடம்புல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞைன்னு. இதுல ஆக்ஞைங்கிறது இந்த நெற்றி போட்டு இந்த இடம், இந்த இடத்துல உங்களுடைய கவனத்தை குவித்து அங்கேயே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் அவர் தியானம்னு சொல்றார். அங்கேயே உங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி வையுங்கள், அது தியானம், மெடிடேஷன். அடுத்தது ரொம்ப அது லாஸ்ட் ஸ்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா சமாதி. சமாதிங்கிறது கிட்டத்தட்ட இறந்து போற நிலை மாதிரிதான், ஆனா உடம்புல உயிர் ஓடிட்டு இருக்கும். அவங்களுக்கு முழுமையாகவே உலக தொடர்பு அறிந்துவிடும். சீவனும் சிவனும் ஒன்றுகின்ற நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தொடர்புகள்ல இருந்து முற்றிலுமாக விலகி அவங்க உள்ள ஐக்கியமாயிடுவாங்க. அப்படி பாக்குறப்ப அவங்களுக்கு வேறு ஒரு உலகத்திலே சஞ்சரிக்க கூடிய, எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பேராற்றல் வாய்க்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்குலாம் நம்மளால போக முடியலனாலும் அட்லீஸ்ட் அந்த தியானம் வரைக்கும் நம்மளால வர முடியும். அதுக்கு நீங்க இவர் சொல்லுகிற அந்த முறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும். இதுல அந்த பிராணாயாமத்தை பற்றி அவர், ஆசனம், ஆசனத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நிறைய ஆசனங்கள், எண்ணிலி ஆசனம்னு அவரே சொல்லிட்டாரு. அதுல ஏழு விதமான ஆசனங்களை பற்றி மட்டும்தான் அந்த நூல்ல அவர் சொல்றாரு. என்னென்ன ஆசனங்கள் அப்படின்னு பாக்குறப்ப பத்திராசனம் என்ற ஒரு ஆசனம் சொல்றாரு. பத்மாசனம், அது நமக்கு தெரியும், ரெண்டு காலையும் மடிச்சு உட்காடுறோமே அந்த பத்மாசனம். அப்புறம் சொத்திரம்னு ஒரு ஆசனம் சொல்றாரு, கோழி மாதிரி உட்கார்ற பொசிஷன். அடுத்தது கோமுகம், கோமுகம்னா மாட்டினுடைய முகம் போன்று. இது எல்லாமே நம்ம உடம்பு கால் கையை எப்படி மடிக்கிறோமோ அதுதான், அது வந்து அந்த ஒரு அமைப்பை கொடுத்துரும். கோழி மாதிரி, முயல் மாதிரி, பசுவினுடைய முகம் மாதிரியான தோற்றத்தை கொடுக்கும். கோழி ஆசனம், கோமுக ஆசனம், வீராசனம், கேசரி சிங்கம் மாதிரி உட்காரக்கூடிய ஆசனம், சுகாசனம். சுகாசனம்னு பேர்ல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், சாதாரணமா நம்ம சமணம் போட்டு உட்காரோம்ல அதுதான் சுகாசனம். உள்ளதுலயே சுகமான ஈஸியான ஆசனம்னா இந்த சுகாசனம் தான். அட்லீஸ்ட் நீங்க இந்த சுகாசனத்திலயாவது உட்காந்துதான் இந்த பிராணாயாமத்தை எல்லாம் பண்ணணும் இல்லையா. அதாவது எந்த பொசிஷன்ல வேணாலும் இருந்துட்டு பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு ஆசனம் உள்ளதுலயே எளிமையான இந்த சுகாசனத்திலயாவது உட்கார்ந்து கொண்டுதான் நீங்க அடுத்ததாக செய்ய வேண்டிய பிராணாயாமத்தை பண்ண வேண்டும். இந்த பிராணாயாமம்னா என்ன அப்படிங்கறத அவரு தெளிவா சொல்றாரு. இதுவுமே நம்ம மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எப்படி நம்ம அந்த குழந்தை பிறப்பை பற்றி சில முக்கியமான செய்திகள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அது போல இந்த காற்றை பற்றி அவர் சொல்லுகிறார் பாத்தீங்களா, பிராணாயாமம். இது அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏத்துறது, இறக்கிறது, அடக்கிறது எல்லாத்துக்கும் கணக்கு சொல்றாரு. எவ்வளவு நேரம் காற்றை உள்ள ஏத்தணும், மூச்சை உள்ள ஏற்றி அடக்குவது, எவ்வளவு மாத்திரைகள் அதை வெளியிடணும் என்ற கணக்கை கரெக்டாக சொல்றாரு. ஏறுதல் பூரகம், ஈரெட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பகம் 64 அதில், ஊறுதல் 32 அது ரேசகம், மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. ஏறுதல்னா நீங்க மூச்சை உள்ள இழுக்கிறது, இன்ஹேல் பண்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. மூச்சை இழுப்பதற்கு என்ன பேரு, பூரகம்னு பேரு. அது எவ்வளவு நேரம் வச்சுக்கணும்னா ஈரெட்டுங்கிறார். ஈரெட்டினா 16 மாத்திரை. மாத்திரை என்ன தெரியும் இல்லையா, கை சுடக்கிறது இல்ல கண் இமைக்கிறது ஒரு மாத்திரை தமிழ்ல, அந்த கவுண்ட் வச்சுக்கணும் நீங்க. 18 ஈரெட்டுனா 16 மாத்திரை உள்ள இழுக்கிறீங்கன்னா எவ்வளவு நேரம் உள்ள வச்சுக்கணும், ஆறுதல் கும்பகம், உள்ள அடக்கி வைத்துக் கொள்வதற்கு பெயர் கும்பகம்னு பேரு, அது 64. 16 மாத்திரை உள்ள இழுக்கிறீங்கன்னா அது மாதிரி 4 மடங்கு நேரம், 64 மாத்திரை அப்படியே மூச்சை அடக்கி வச்சுக்கணும். அப்புறம் ஊறுதல் 32 அது ரேசர், ஊறுதல்னா காற்றை எக்ஸேல் பண்றது, அடுத்த நாசி வழியா இறக்குறது, அது எவ்வளவு நேரம்னா 32 மாத்திரைங்கிறார். அப்ப ஏத்துறது 16, அடக்கிறது 64, இறக்குறது 32. ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:4:2, இதுதான் கணக்கு. இந்த கணக்குல நீங்க செய்யணும். நம்மளால எடுத்தவுடனே 16 மாத்திரை ஏத்தி 64 மாத்திரை அடக்கி அந்த 8 மாத்திரைங்கிற கணக்குல எல்லாம் வெளியிட முடியாது, மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஆரம்பிக்கிறப்ப எப்படி செய்யலாம்னா, ஒரு மாத்திரை ஏத்துறது, 4 மாத்திரை அடக்கி வைத்துக் கொள்வது, 2 மாத்திரை இறக்குவது அப்படிங்கிற கணக்குல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை ஏற்றிக்கொண்டே போக வேண்டும். எடுத்த உடனே இவர் சொல்றது ஹையஸ்ட் கணக்கு 16, 64, 8 அப்படிங்கிறது. அப்படி செய்யக்கூடாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை வந்து கணக்கை கொஞ்சமாக கூட்டிக் கொண்டே சென்றால் அது சரியாக இருக்கும். இந்த கணக்குப்படிதான் நீங்க செய்யணும். இந்த மாத்திரை கணக்கு 1:4:2 அப்படிங்கறத நம்ம நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது சொல்றார் அவரு, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். ஏற்றுதல், இறக்குதல், அடக்குதல் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாரில்லை. இந்த கணக்கு நம்ம மக்களுக்கு தெரியல. நான் இப்ப சொன்னேன் இல்லையா இந்த மாத்திரை கணக்கு, இந்த மாத்திரை படி காற்றை உள்ள ஏத்தணும், அடக்கணும், இறக்கணும்ங்கிற இந்த கணக்கு நம்ம மக்களுக்கு தெரியல. இது தெரிந்தால் அவர்கள் கூற்றை உதைக்கலாம் அப்படிங்கிறாரு. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு
கூற்றை உதைக்கும் குறி அது ஆமே. இந்த கணக்குபடி இரண்டு மாத்திரை ஏத்துறது, நான்கு மாத்திரை, அதாவது என்ன சொன்னேன், ஈரெட்டு வாம் எட்டு, 16, 64, 32 அந்த கணக்கு சொன்னாலே 1:4:2 அந்த கணக்குப்படி நீங்க தொடர்ந்து செய்வீர்களே ஆனால் கூற்றத்தை கூட நீங்கள் உதைக்கலாம். அதுதான் காலனை காலால் உதைப்பது, காலால உதைக்கிறது காலன், காற்றாலே உதைப்பது. இந்த கணக்குப்படி நீங்க பிராணாயாமத்தை செய்து கொண்டே வருவீர்களே ஆனால் யமன் உங்களை நெருங்க மாட்டான். காலா என் காலருகே வாடா, உன்னை சிறு புல்லேன மிதிக்கிறேன், என்ன காலாலேயே மிதிக்கிறேன் நம்ம பாடலாம். அந்த அளவிற்கு இதுக்கு பவர் இருக்கு இந்த பிராணாயாமத்திற்கு. இதனுடைய கணக்கை மட்டும் நம்ம அறிந்து கொண்டு அதன்படி செய்தால் இது மிகச்சிறந்த பலனளிக்க கூடிய ஒன்று என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எல்லோருமே இந்த உடம்பை பற்றி இழிவாகத்தான் பேசியிருக்கிறார்கள் பலரும். ஊத்தை பாண்டம், புழு இருக்கக்கூடிய உடம்பு என்றெல்லாம் இந்த உடம்பை மெய்யை இழிவாக பேசியவர்கள்தான் அதிகம், சித்தர்கள் உட்பட. ஆனால் திருமூலர் மட்டும்தான் அதிலே மாறுபட்டு இந்த உடம்பை ஒரு கோயிலாக பார்க்கிறார். இந்த உடம்பை நான் கூட ஒரு காலத்துல இழுக்காததாகத்தான் நினைத்திருந்தேன், ஆனால் இந்த உடம்புக்குள்ளேதான் உருபொருள் இருக்கிறது, இறைவன் உறைகிறான் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு நான் இந்த உடம்பை சரியாக பராமரிக்க ஆரம்பித்தேன் என்று சொல்லுகிறார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இந்த உடம்புக்குள்ளதான் உயிர் தங்கி இருக்கிறது இல்லையா. உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அங்க உயிர் இருக்காது. அதனால உயிர் இருக்க வேண்டும் என்றால் இந்த உடம்பை நீங்கள் சரியாக பராமரிக்க வேண்டும். உடம்பும் உயிரும் சேர்ந்திருந்தால்தான் நமக்கு தேவையான மெய்ஞானத்தை நாம் அடைய முடியும் இல்லையா. மெய்ஞானம் அடைய வேண்டும் என்றால் ஒருத்தன் உயிரோட இருக்கணும், உயிரோட இருக்கணும்னா அவன் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அதனாலே உடம்பை நீங்கள் சரியாக பராமரி கேக்குதா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும். அதனாலே உடம்புக்குள்ளே இறைவன் உறைகிறார் என்பதை உணர்ந்த பின்பு நான் இந்த உடம்பை சரியான முறையிலே ஓம்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால உடம்பை இழிவாக நினைத்து அதனை பராமரிக்க இருந்தாதான் சித்திரம் இல்லையா. அதனால உடம்பு நல்லபடியா இருந்தால்தான் நீங்கள் நினைத்த எதையுமே சாதிக்க முடியும் என்பதை அழுத்தி சொல்லுகிறார். காய சித்தி உபாயம்னே அதுக்கு பேரை வச்சிருக்கார். காயம்னா இந்த உடம்பு, காற்றடைத்த பையாமா, காற்றடைத்த பை தான். அந்த காற்றை எப்படி சரியாக ஏற்றணும் இறக்கணுங்கிறதையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு பிராணாயாமத்துல. சரியான முறையிலே இந்த உடம்பை பராமரியுங்கள் என்பதை சொல்லுகிறார். இதனுடைய இறுதி பகுதியிலே 9 தந்திரத்திலே சில மறைபொருள் உண்மைகளை அவர் சொல்லுகிறார். சூனிய சம்பாஷணை என்று அதற்கு பெயர். அதுல பல மறைபொருளான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அதுல என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு பாடலை நான் எடுத்திருக்கிறேன். அந்த பாடல் வந்து, வழுதலை வித்திட பாகல் முளைத்தது. நான் கத்தரிக்காயை விதைத்தேன். வழுதலைங்கிறது கத்தரிக்காயினுடைய பெயர். நான் கத்தரி விதையை போட்டேன், ஆனால் என்ன முளைத்தது? பாகல் முளைத்தது, பாகற்காய் முளைத்தது. புழுதியை தோண்டினேன், பூசணி பூத்தது. நான் புழுதியை தோண்டி பார்த்த போது பூசணி பூத்திருந்தது. தொழுது கொண்டோடினார் தோட்ட குடிகள், முழுதும் பழுத்தது வாழைக்கனியே அப்படிங்கிறாரு. இது மேலோட்டமா பார்த்தா என்ன, இது ரொம்ப அபத்தமா இருக்கு. எப்படி கத்திரிக்காய் விதை போட்டா பாவக்காய் முளைக்கும், புழுதியை தோண்டினா எப்படி பூசணிக்காய் கிடைக்கும், அப்புறம் எப்படி வாழைப்பழம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நமக்கு குழப்பமா இருக்கும். ஆனால் இதெல்லாம் தான் மறைபொருள் உண்மை உள்ள பாடல்கள். இதற்கு நம்முடைய உரையாசிரியர்கள் என்ன உரை கண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழுதலை என்பது யோக பயிற்சி. முறையான அந்த யோக பயிற்சி செய்கின்ற பொழுது அதை நான் விதைத்தேன், பாகல் முளைத்தது. அந்த யோக பயிற்சியின் மூலமாக எனக்கு ஞானம் கிடைத்தது, நான் ஞானத்தை அடைந்தேன். புழுதியை தோண்டினேன், பூசணி பூத்தது. தொடர்ந்து நான் தத்துவ ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டேன். தோண்டுதல் என்றால் மீண்டும் மீண்டும் நம்முடைய அறிவை தோண்டுவது, ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுவது. பூசணி பூத்தது, என்னுள்ளே சிவம் பூத்தது. இறைவனுடைய உண்மையை, மெய்ப்பொருள் உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன். அதுதான் பூத்ததுங்கிறது. தொழுது கொண்டோடினார், இப்படி எனக்குள்ளேயே நான் இறைவனை கண்டடைந்ததால், அந்த மெய்யறிவை பெற்றதனாலே ஐம்புலன்களும் என்னை ஆட்டி வைத்த அந்த ஐம்புலன்களும் தோற்றோடினார்கள். அவங்களால என்னை கட்டுப்படுத்த முடியல. அவர்களை வென்று நான் ஒரு உண்மையை கண்டடைந்தேன் என்பதனாலே, தோட்டக்குடிகள்ங்கிறது நம்முடைய 5 புலன்கள், அவர்கள் தோற்று ஓடினார்கள், தொழுது கொண்டு ஓடினார்கள். முழுதும் பழுத்தது வாழைக்கனியே. வாழைக்கனியை வந்து ஆன்ம லாபம் அல்லது நாம் எடுத்த முயற்சியிலே பெற்ற வெற்றிக்கான அடையாளமாக சொல்லுவார்கள். பொதுவாவே நம்ம ஒரு காரியத்துக்கு போனா போன காரியம் காயா பழமா அப்படின்லாம் கேட்கறது உண்டுதானே. அதனாலே பழம், அதிலும் குறிப்பாக வாழைப்பழம்ங்கிறது வெற்றியை குறிக்கும். இங்கே இது ஆன்ம லாபம், நாம் செய்த முயற்சியிலே பெறக்கூடிய வெற்றியை குறிக்கிறதாக. நான் ஆராய்ச்சிகளை செய்தேன், யோக பயிற்சியை மேற்கொண்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வெற்றி உச்சமான, வெற்றியினுடைய உச்சமான ஆன்ம லாபத்தை அடைந்தேன், சிவத்தை கண்டடைந்தேன்.
என்பதை இந்த பாடல் சொல்லுகிறது. இதெல்லாம் பலாப்பழ பாடல் நான் சொன்னேன்லயே ஆரம்பத்திலேயே, வாழைப்பழ பாடல் இருக்கு, மாம்பழ பாடல் இருக்கு, பலாப்பழ பாடல் இருக்குன்னு. அதனால் பல்வேறு விதமான பாடல்களை பல்வேறு விதமான வாழ்வியல் நெறிகளை உள்ளடக்கியதாக திருமூலருடைய திருமந்திரம் அமைந்திருக்கிறது. இவற்றிலே நம்மால் புரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய பாடல்களை நாம் கற்று அவற்றை பின்பற்றினாலே நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக உயரும், சீரடையும், செம்மையடையும். ஒரு பயனுள்ள பொருள் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தவர்களாகும், நமக்கும் பயன் இருக்கும், மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக நாம் வாழ்வோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று திருஞான சம்பந்தர் சொன்னது போல, ஒரு அருமையான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கை என்ற கலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழும் கலையைத்தான் சித்தர் திருமூலருடைய பாடல்கள் நமக்கு உபதேசிக்கின்றன. அதனை என்னால் இயன்ற அளவிற்கு நான் சில பாடல்களை இப்போது தொட்டு காட்டினேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய சகோதரி கௌசிக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மிக அருமையாக இருந்தது. 3000 பாடலில் வடித்து எங்களுடைய வாழுவதற்கு தேவையான சில பாடல்களை நீங்கள் எங்களுக்கு எடுத்து தந்திருக்க அற்புதமாக இருந்தது. சித்தர்கள் அறிவு படைத்தவர்கள் என்ற அந்த அர்த்தத்தை சொல்லித்தான் இந்த இதை நீங்க சொல்லிக் கொண்டு வரக்குள்ளேயே அவர்கள் பேரறிவு படைத்தவர்கள் தந்த பாடல்களைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் என்று சொன்னீர்கள். மிக சிறப்பாக இருந்தது. இதுல சொல்லிருங்க, அந்த ஒரு பாடலையோ திருமந்திரத்தையோ படிக்கிற நேரத்துல ஒரு குருவிடம் நாங்கள் அதை கேட்டறிந்து படிப்பதே நல்லது என்று நீங்க சொன்னீங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் அந்த பார்த்திருந்து உண்மின் நண்டு. இதை வந்து நேரடியாக நாங்கள் பார்த்தால் மற்றவங்க பார்த்து கொண்டு இருக்கக்குள்ள நாங்க சாப்பிட வேணும் என்ற ஒரு கருத்து தான் அது வரும். நேரடியாக பார்த்திருந்தால் பார்த்திருந்து உண்மின் நண்டு. ஆனால் யார் விருந்தினர் வருவார்கள், செய்திருந்து ஓம்பி வருதிருந்து காக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த பார்த்திருந்து உண்ணுன்றது. அதுதான் அந்த குருவிட்ட கேட்டு படிக்கணும் சொல்லுவாங்க, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ள, குருட்டினை நீக்கா குருவினை கொள்ளாட்டம்வாரே. அதையும் திருமணம் சொல்லி இருக்கிறேன். நாங்கள் தேவையானவர்களைத்தான் நாங்கள் அறிந்து நாங்கள் கற்கின்ற போதுதான் அது சிறப்பு வரும். அந்த இதுல வந்து வாழும் கலையில முக்கியமானது நான் பொதுவாக சொல்லுவேன், படுக்க அறை ஒரு ஒரு உயிரை உருவாக்கு ஒரு அறை. அதிலே வந்து நாங்கள் இருக்கின்ற நேரம் நாங்கள் ஒரு பிரம்மாக்கள் என்ற ஒரு உணர்வோடு தான் அந்த குழந்தையை நாங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு முற்பட வேணும். அப்படி செய்கின்ற போது என்ன வழிமுறைகளை இந்த திருமணம் செய்து இருக்கின்ற இளம் தம்பதிகள் முக்கியமாக இந்த திருமூலருடைய இந்த கருத்துக்களை கட்டாயம் படிக்க வேணும். நீங்கள் எப்படி அந்த உடல் உறவில் ஈடுபடுகிறீர்களோ அதற்கு ஏற்ப உங்களுக்கு அந்த குழந்தைகள் கிடைக்கும் என்பது அந்த திருமூலருடைய பாடல்கள். அற்புதமாக நீங்க சொல்ல வேண்டிய நல் கருத்துக்கள் நல் விடயங்களை எல்லாம் நீங்க எங்களுக்கு எடுத்து எங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறீர்கள். மிக சிறப்பாக இருந்தது. இன்னும் இன்னும் கேட்கலாம், நேரம்தான் இதையே அதிகம் என்று சொல்லி விடுவார்கள். கேட்க கேட்க அற்புதமாகத்தான் இருக்கின்றது. மிக சிறப்பாக இருந்தது. இப்போது சொல்லுகின்றேன், இப்போது உங்களுடைய உரையை எல்லோரும் கேட்டார்கள். நீங்கள் படித்தது என்னவோ, தொழில் புரிவது என்னவோ, இங்கு உரையாற்றுவது என்னவோ, நீங்கள் இங்கு எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இயற்பியலில் இளங்கலை பட்டம், கணினியில் பயன்பாட்டியலில் முதுகலை பட்டம், தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம், அதிலே ஆரியல் நிறைஞர் பட்டமும் பெற்று தமிழில் முனைவர் பட்டம் படிப்பதற்காக நீங்கள் இப்போது மாணவராக இருக்கிறீர்கள். ஆக நீங்கள் இப்ப பணிபுரிக்க வேண்டீர்கள் என்னத்தின் என்றால் கணினியிலேதான் பயணிக்கொள்கின்றீர்கள். இன்னும் இதை பற்றி நான் சொல்கின்றேன். அமெரிக்காவிலே இருக்கின்ற புளோரிடா மாநிலத்தில் வசித்து வரும் இவர் புளோரிடா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பொறியியல் சார் இயற்பியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். அந்த பேராசிரியர் என்ற காரணத்தினால்தான் இன்றைய உரை எப்படி வாழும் கலையை எப்படி வகுத்து சொல்ல வேண்டுமோ அதை போலே நீங்கள் வகுத்து கட்டம் கட்டமாக இங்கு எங்களுக்கு எடுத்து தந்திருக்கின்ற பிரபல பட்டிமன்ற நடுவர்களான முனைவர் சோமண்ணா சத்யசீலன், முனைவர் அறிவொளி, முனைவர் சிவச்சந்திரன், முனைவர் சிவசங்கரன், சலோமன் பாப்பையா, சாரங்கபாணி, சுகிசிவம்,
உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ள தெளிந்த சீவன் சிவலிங்கம் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலன்னைந்தும் காளாமணி விளக்கே தெள்ள தெளிந்த மிக சிறப்பு, மிக சிறப்பு. மேனகா நரேஷ் அவர்கள் இருக்கிறீங்களா? வாங்க. இருக்கேம்மா, இருக்கேன். வணக்கம். மிக சிறப்பாக இருந்தது. போல சென்ற தடவையும் உங்களுடைய பாடல் கேட்க முடியாமல் போய்விட்டது. உங்களுடைய தந்தையாருடன் இறப்பினால் உங்களால் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அற்புதமான பாடல்கள், அற்புதமான குரலிலே சிறப்பாக அந்த பாடலை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. எங்களுடைய நன்றிகள். இப்ப என்னன்னு சொன்னால், திருமூலை பேருங்கள், திருமூலர் ஒரு பாடல், ஒரு பாடலை ஓராண்டு கால இருந்து அந்த ஒரு பாடலை அவர் பாடியிருக்கிறார். மிக சிறப்பு. நாங்கள் இப்போது வருடத்துக்கு வருடம் புத்தகம் புத்தகமா வெளியிட்டு போட, ஒரு வருடத்துல ரெண்டு புத்தகம், மூன்று புத்தகம் எல்லாம் வெளியிடுறோம். அவர் நாலு வரியில ஒரு பாடல ஆழ்ந்த தியானத்தில இருந்து சொன்ன பாடல்கள் தான் அந்த திருமந்திரம். அது இவ்வளவு பெருமதி மிக்கமான பாடல்களாக அந்த பாடல்கள் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய அந்த ஒரு வருட தியானம் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இருவருக்கும் மிக்க நன்றி. இப்போது ஹேமா இருக்கிறீங்களா? வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். இருக்கிறதா? ரொம்ப அருமையா இருந்தது நிகழ்ச்சி, மிக மிக அருமை. நேரம் போனதே தெரியவில்லை மேகலா. மிகவும் அருமையான உரை. மிக்க நன்றிமா, மிக்க நன்றி. மிகவும் அருமையாக இருந்தது. சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இந்த 18 சித்தர்கள் என்று இவர் தொடங்கினார். அந்த 18 சித்தர்களுள் முக்கியமானவர் இவர். பலருக்கும் குருவாக திகழ்ந்த திருமூலர் அவருடைய வாழ்வியல் கலைகள் பற்றி நன்கு படித்து அவற்றை புரிந்து கொண்டு இன்று மேகலா ராமமூர்த்தி அவர் ஆற்றிய உரை மிக மிக சிறப்பாக இருந்தது. அம்மா, நீங்கள் தொடங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு மெய்நிகர் வாழ்க்கை என்று சொல்லி அதில் இருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும் என்று கூறினீர்கள். அடுத்தாற்போல 18 என்ற எண் பற்றி கூறி
அதற்கான சில இலக்கிய சரித்திர குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் சான்றுகளாக அளித்தது என்னை மிகுந்த வியப்பில் ஆழ்த்தியது. அதற்கடுத்தாற்போல இந்த திருமந்திர பாடல்களை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது மூன்று வகையான பழங்களை உவமைப்படுத்தி பேசியதும் மிகவும் நன்றாக இருந்தது. அடுத்தாற்போல் நீங்கள் சொன்னது அந்த விருந்தோம்பல், பகிர்ந்து உண்ணுதல், ஆரோக்கியமான உணவு, எவ்வாறு உணவு உண்ண வேண்டும் போன்றவையெல்லாம் மிகவும் மனிதனை பண்படுத்தும் வழிகளாக நீங்கள் கூறினீர்கள். மேலும் இறைவனை வணங்குவதற்கு சடங்குகள் தேவையில்லை என்று குறிப்பிட்டீர்கள். அது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. அதில் நானும் ஒத்துப்போகிறேன். திருமந்திருடன் திருமூலர் அந்த மந்திரம் தங்களுடனும் நான் ஒத்துப்போகிறேன். மிகவும் உண்மையான கருத்து. சடங்குகள் தேவையில்லை. அதற்கு பதிலாக நாம் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியமான நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று சைவம் என்பது இந்த மனித நேயத்தை வற்புறுத்துகிறது. இது சிற்று உயிர்களிடம் கூட நாம் கருணை காட்ட வேண்டும் என்று வற்புறுத்தி கூறுகின்றது. ஆகையால் நாம் கடவுள் நாம் யார் சடங்கு நெறியில் இருந்து கொண்டு அவரை வணங்குகிறோம் என்று அவர் பார்ப்பது கிடையாது. நாம் எத்தனை பேரிடம் அன்புடன் பழகுகின்றோம், இன்சொல் பேசுகின்றோம் என்பதைத்தான் அவர் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார். அந்த கருத்தை நீங்கள் மிகவும் அழகாக சொன்னீர்கள் அம்மா. அடுத்தாற் போல நீங்கள் சொன்னதும் எனக்கு மிகவும் பிடித்தது அந்த நிலையாமை, நம்முடைய வாழ்க்கை தற்காலிகமானது, அதை பற்றி நிறைய குறிப்புகள். அதை மிகவும் நகைச்சுவையாக கூறினீர்கள். எனக்கு அந்த நகைச்சுவையான உரை மிகவும் பிடித்திருந்தது. இன்னொரு கருத்து சொன்னீர்கள், செல்வத்தை நாம் அனுபவிப்பது மட்டுமல்ல அடுத்தவருக்கும் தர வேண்டும் என்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறீர்கள். இது போல இந்த அன்புடைமை என்ற அறம் சார்ந்த மந்திர விளக்கங்களை நீங்கள் மிக மிக எளிய மொழியில் அழகாக ஆற்றிய உரை அற்புதமாக இருந்தது அம்மா, மிகவும் சிறப்பு. அடுத்தாற்போல் நீங்கள் கூறிய ஒரு செய்தி இந்த குழந்தை பிறப்பது பற்றிய சில மந்திரங்கள் என்று அடுத்த கட்டத்தில் பேசினீர்கள். அந்த மந்திரங்களை அறிவியல் பூர்வமாக எவரேனும் நிரூபித்துள்ளனர்களா, அதற்கான சான்றுகள் உள்ளனவா? எனக்கு தெரியவில்லை. உங்களில் எவருக்கேனும் தெரிந்திருந்தால் எனக்கு கூற வேண்டும். ஏனெனில் நாம் எப்பொழுதுமே எந்த ஒரு தகவலும் தற்போதைய காலகட்டத்தில் பெரும்பாலும் ஒரு சில விஷயம் சில பேர் சொல்லலாம் இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, இதற்கு அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம் தேவையில்லை என்று. ஆனால் என்னை பொறுத்தவரை பல விஷயங்களுக்கும் அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம் எனக்கு தேவைப்படுகிறது. அந்த வகையில் இதற்கு ஏதேனும் ஒரு சான்றுகள் உள்ளனவா என்று இவரேனும் தெரிந்திருந்தால் எனக்கு சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தாற்போல் நீங்கள் பேசிய விஷயம் இந்த வாழ்க்கை நியமங்கள் பற்றி சொன்னீர்கள். அதிலும் நீங்கள் மறுபடியும் புலால் உண்ணக்கூடாது, இனிய சொல் பேச வேண்டும் என்பது பற்றியெல்லாம் மிக அழகாக விளக்கியிருந்தீர்கள். அடுத்ததாக நீங்கள் பேசியது யோகாவை பற்றி. அந்த யோகா என்பது நீங்கள் சொல்வது போல் ஏதோ எப்பொழுதோ நாம் முடிந்த நேரம் செய்வது தவறு, அதை எவ்வாறு எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறியிருக்கிறீர்கள். அதாவது திருமூலர் சொன்ன அறிவுரைகளை நீங்கள் கூறியிருப்பது அருமை. இரண்டாவது தியானம் செய்யும் முறை, அதற்கான வழிமுறைகள், இவை எல்லாமே நாம் கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். ஏனெனில் இவை எதுவுமே நமக்கு தோன்றுகின்ற போதோ நேரம் கிடைக்கும் போதோ செய்து கொண்டிருப்பது தவறான ஒரு விஷயம். மேலும் நீங்கள் சொன்ன விஷயம் பார்க்கும் பொழுது இந்த ஆசனம், பிராணாயாமம் இவை பற்றியெல்லாம் நீங்கள் சொன்ன விளக்கங்கள் மிகவும் கேட்பதற்கு சுபராசியமாக எளிமையாக இருந்தது அம்மா, மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்தாற்போல் நீங்கள் அந்த மறைபொருள் பற்றி ஒரு எடுத்துக்காட்டு பாடலை கூறி அதை பற்றிய விளக்கம் தந்தீர்கள், அருமையாக இருந்தது. நீங்கள் சொல்வது போல் மறைபொருள் என்பது ஒரு பாடலில் பல சில பொருள்கள் மறைந்திருக்கும், அவற்றை நான் படிக்கும் பொழுது ஒரு விதமாகவும், ஆனால் அதை நீங்கள் கூறியது போலவும் அதே போல நமது கௌசி கூறியது போலவும் ஒரு குருவின் மூலமாக அதன் பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம ஒரு பொருள் எடுத்துக்கொள்வது தவறாக முடியக்கூடும். மிகவும் அருமையாக இருந்தது. இந்த பாடல்களில் என்னை நீங்கள் சுட்டி காட்டிய பாடலில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல், படமாட கோவில் பகவதற்கு ஒன்று ஏயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஏயில், படமாட கோயில் பகவதற்கு அது ஆகுமே என்ற ஒரு பாடல் மிகவும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதாவது மனிதரோட உள்ளத்தில் இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த மனிதர்கள் ஒரு இறைவனின் நடமாடும் கோவில்கள்.
இந்த நடமாடும் கோயில்களாகிய மனிதர்களுக்கு கொடுப்பது இறைவனுக்கு சமம் என்று நீங்க கூறியது மிகவும் அருமை. மற்றொரு பாடல் நீங்கள் கூறியதில் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு என்னுரை தானே. அதாவது இந்த வில்வத்தையோ துளசியோ அருகம்புலையோ கொண்டு இறைவனுக்கு நாம் அன்பை செலுத்துகின்றோம், பசுவிற்கு ஒரு வாய்ப்பு அன்போடு கொடுக்கிறோம், உண்ணும் போது ஒரு கவளத்தை மற்றவருக்கும் வழங்கி மகிழ வேண்டும் என்று மிக அருமையான ஒரு பாடலில் கூறியிருந்தீர்கள். இறுதியாக ஒரு பாடல் என்னை கவர்ந்த பாடல், அதாவது இந்த அன்பே சிவம் என்ற தொடர். இது பலரும் அறியக்கூடிய ஒரு தொடர். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தோரே. இந்த அன்பானது நமக்கு அறிவை தருகிறது, ஒளியை தருகிறது. அன்புள்ளம் படைத்தவர்கள் சிவமாம் தன்மையை பெறுகின்றனர். அன்பிற்கும் சிவத்திற்கும் இடைவெளி இல்லை, அன்பே சிவம். ஒரு திரைப்பட பாடலில் கூட ஆத்திகம் பேசும் மடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும், நாத்திகம் பேசும் நல்லவருக்கோ அன்பே சிவமாகும் என்றொரு வரை வந்துள்ளது. இந்த உயிர்களிடையே தன்னலமற்ற அன்பு வைப்பது இறைவனுடைய அருளுக்கு சமானமாகும். அத்தகைய அன்பே மனிதரை இறைவனுக்கு அருகில் அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது. ஆகவே இந்த சைவ சித்தாந்தம், வேதாந்தம், யோகம், மந்திரம், ஜோதிடம், அறிவியல் என பல துறை கருத்துக்களை இந்த திருமந்திரத்தில் பொக்கிஷமாக அவர் நமக்காக திருமூலர் வழங்கி சென்றுள்ளார். அவற்றை பின்பற்றி இந்த மானுடம் வாழும் வரை அன்பு நிலை பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. அத முழுவதையுமாக உள்வாங்கி எடுத்து அது பற்றி நீங்க பெருந்து செய்திருக்கிறீங்க. மிக சிறப்பாக இருந்தது, மிக சிறப்பாக இருந்தது. நன்றி, நன்றி. இப்ப நீங்கள் அறிவியல் கேட்டீங்க, இதுக்கு ஏதாவது அறிவியல் தகவல்கள் இருக்குதா, இதுல ஒரு உண்மையா சொல்லி இருக்கிறாங்களா, இப்படி எங்கேயாவது நடந்திருக்குதா என்று சொல்லி நீங்க கேட்டீங்க. ஆனா சில விஷயங்கள் வந்து தெரியாது எங்களுக்கு. இப்ப நாங்கள் இப்படி ஒரு வளர்ந்து ஒரு பிள்ளைய அல்லது வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிள்ளை ஒன்று பிறக்கின்ற போது தாயிடம் நாங்கள் இது பற்றி போய் கேட்கறது இல்லை. என்ன அது வந்து அப்படித்தான் இருக்கலாம். ஆனால் சித்தர்கள் சொன்ன அனைத்துக்கும் இப்போது அமெரிக்கா போன்ற நாடுகள், எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களை. அந்த மூச்சு பயிற்சி இந்த கொரோனா காலத்திலே சொன்னாங்களே, எல்லாரும் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது வந்து படசாலையில பிள்ளைகளுக்கு அந்த காதை புடிச்சு கொண்டு இருந்து எழும்புற அந்த யோகா, அதை செய்ய சொல்லி இப்ப அயல் நாடுகள் இப்ப பிள்ளையர்கள் எல்லாரும் அதை ஏற்றிருக்கிறாங்க. அதுக்கு அமெரிக்கர்கள் வச்சிருக்கிற பேரு பிரெயின் யோகா, பிரெயின் யோகா. அப்படின்னு சொன்னா நாங்க நினைக்கிறோம் வந்து இப்படியான விடயங்களும் வந்து தெரியாதபடியாலேதான் அது வந்து இருக்குது, தெரியாமல் மறைபொருளாக இருக்குது. அதை வந்து நாங்கள் தெரியப்படுத்துறதன் மூலம்தான் அதை நாங்கள் அமலுக்கு கொண்டு வரலாம் என்றுதான். கண்டிப்பாக இவையெல்லாம் நம்முடைய பொக்கிஷங்கள். ஆமா, அதான் இதை வந்து தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. இது இது நாங்கள் சொல்வதன் மூலமாகத்தான் இதை பற்றி அறியக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை பற்றி டாக்டர் ஏதாவது கருத்து சொல்லு வேற ஆண்டு கேட்போம். ஐயா, ஆங்கில மருத்துவர்கள் யாராவது இருந்தா இதை பத்தி என்ன செய்யப்படி ஐயா இருக்கிற சொல்லுங்க ஐயா. மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவு. மற்றவர்களிடம் நான் ஒரு வேறு விதமாக இந்த நிகழ்ச்சியை கவனித்தேன். திருமந்திரம் பற்றி அவர்கள் பேசினார்கள். அதை இஸ்லாமிய திருக்குர்ஆன் திருநபி அவர்களுடைய சொற்களோடு ஒப்பிட்டு நோக்கினேன். பெரும்பாலும் அதில் மிக ஒற்றுமை இருப்பதை நான் அறிந்தேன். இப்பொழுது இறைவனை சொல்லும் போது நாங்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனும் என்று நாம் இறைவனை நாங்கள் துதிப்போம். மற்றும் இந்த பல விஷயங்கள் சொன்னது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் ஒன்று சொன்னார், நபிகள் நாயகம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள், உன் பக்கத்தில் வீட்டில் இருப்பவன் பசியோடு இருக்கும் போது நீ வயிறார உண்ணாதே, அவனுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருக்கிறது. தவிர இந்த விஞ்ஞான ரீதியாக ஒரு கரு உற்பத்தி சம்பந்தமாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது,
1450 வருடங்களுக்கு முன்னர் திருக்குர்ஆனிலே ஒரு கரு ஒரு கரு ஒரு தாயுடைய கருவிலிருந்து அதன் வளர்ச்சி வரை முழுமையாக அது பிறப்பு வரையும் சொல்லி இருக்க, அது நீங்கள் வேண்டுமானால் அதனுடைய அந்த திரு வசனத்தை நான் உங்களுக்கு வேண்டுமானால் கௌசிக்கு தர முடியும். நீங்கள் ஒரு ஆய்வாளர், நல்ல ஒரு சிறப்பாக ஆய்வு செய்கிறீர்கள். நீங்கள் ஆய்வு செய்கிற உங்களுக்கு மற்ற மதங்களில் இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க ஒப்பிட்டு நோக்கலாம். இப்ப திருமந்திரத்தில் நீங்கள் சொன்ன பல விஷயங்களை நான் பல விஷயங்களில் உடன்பாடு இருப்பதை நான் அறிகிறேன். இங்கே நான் ஒரு இஸ்லாமியனாக மட்டும் இருந்து பார்க்கவில்லை, ஒரு பார்வையாளனாக ஒரு ஒரு ஒன்றை அறிய வேண்டும் ஆசையோடு பார்த்த பொழுது திருமந்திரத்தில் நீங்கள் நான் திருமந்திரத்தை நான் படிக்க வேண்டுமோ என்று ஒரு எண்ணம் கூட ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். மிக அற்புதமான சொற்பொழிவு மகளே. இந்த நீங்க இப்போது அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பெறுகிற சம்பந்த பற்றி எல்லாம் நீங்கள் மூச்சை பற்றி ஒரு சம்பந்தப்படுத்தி பேசினீர்கள். விஞ்ஞானம் இன்னும் முற்றுப்பதவில்லை, விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு காலத்திலே இப்ப நான் சொன்னேன் அல்லவா, 1400 வருடங்களுக்கு முன்னர் திருமறை சொன்ன ஒரு விடயம் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு ஒன்று நிரூபிக்கப்படுமா என்றால், இந்த திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களும் காலப்போக்கிலே விஞ்ஞானம் வளர்ச்சி அடைகிறது, விஞ்ஞானம் அறுதி உறவில்லை. அந்த வளர்ச்சி அடையும் போது இதை பற்றிய ஆய்வுகள் நிச்சயமாக செய்யப்பட வேண்டும். செய்யப்படும் பொழுது அது உண்மை தெளிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லையே அங்கே இதுவரையில் செய்யப்படவில்லையோ என்றிருப்பது குறைபாடுதான். அந்த குறைபாட்டை நீக்குவதற்கு நமது மருத்துவர்கள் முயற்சிக்க வேண்டும். இது ஏனென்றால் இவர்கள் சொன்ன முன்னோர் சொன்னவைகளில் பொய்கள் இல்லை, அவைகள் அனைத்தும் உண்மையாக நாம் நினைத்துக் கொண்டால் இது பற்றிய ஆய்வுகளை நாம் மேற்கொள்வோம். இன்று உங்களுடைய பேச்சிலே நான் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு மாணவன் போல இன்று இருந்தேன், உங்களிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தேன். அது மட்டுமல்லாமல் எனக்கு அறிந்த இஸ்லாமிய கருத்துக்கள் திருமுறையும் திருநபி கருத்துக்களோடு ஒப்பிட்டு நான் பார்த்த பொழுது மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. அந்த திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட பல நிகழ்வுகள் இந்த திருமறையிலும் திருநபியுடைய வார்த்தைகளிலும் இருக்கின்றன. எனவே இப்படியான சொற்பொழிவுகளை கௌசி நீங்கள் இவ்வாறான சிறப்பான சொற்பொழிவுகளை இவ்வாறு ஆளுமிக்கு கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும். மற்றொன்று மகளே, உங்களுக்கு நான் சொல்லுவது, நீங்கள் திருமந்திரத்தை மட்டுமல்ல நீங்க திருக்குறானையும் திருநபி மொழிகளையும் தேடி பாருங்கள். அப்போது நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரண்டுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எவ்வாறு நான் புரிந்து கொண்டேனோ அது போன்று நாம் நீங்க மதங்களில் நாங்கள் எந்த மதத்தையும் குறைபடுத்த வேண்டியது இல்லை, எல்லாம் சொல்லப்பட்டிருப்பத்தின் சத்தியங்கள் தான். நாம் தேடுதலற்றிருக்கிறோம் என்ற குறைபாடு தான். நீங்கள் தேடக்கூடிய ஒருவர் தேடுங்கள் என்று உங்களுடன் வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. மதங்கள் மனித வாழ்க்கையை வழிப்படுத்துவதற்காக நன்னறிப்படுத்துவதற்காகவும் தான் மதங்கள் இருக்குது. எல்லா மதங்களும் உருவாக்கப்பட்டது. அவை எல்லாம் ஒன்றைத்தான் சொல்லும், இப்படித்தான் இப்படி வாழ வேணும் என்பதைத்தான் சொல்லும். அந்த வகையிலேதான் திருக்குறானில் சொல்லப்பட்டது, திருமூலருடைய திருமந்திரத்தில் சொல்லப்பட்டது, சித்தர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே அப்படித்தான் அமைந்திருக்கும். வேறு யாராவது கருத்துக்கள் சொல்லதாக இருந்தால் என்னை கையடையாளையம் காட்டினால் இன்றைக்கு கொஞ்சம் நிகழ்ச்சியை முன்னமே முடிக்க வேண்டும் என்றது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. மிக விரைவாக வேறு யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்வதாக இருந்தால். சொன்ன மாதிரி மிக சிறப்பான உரை. நன்றி. இலங்கையில இருந்து இதுக்கு கலந்து கொண்டதற்கு இந்த நேரத்துல மிக்க நன்றி. உங்களுடைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று தமிழ் மாணவி சார்பாக நாங்கள் அனைவரும் வாழ்த்துகிறோம். மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும். நிச்சயமா நன்றமாய் நடக்கும் என்னுடைய நிகழ்வு. மிக அருமையான பேச்சம்மா, அது நான் ரொம்ப ரசிச்சிருந்த ஜின்னானு சொன்ன மாதிரி நானும் ஒரு மாணவராகத்தான் உங்களை உரையை செவிமடுத்தேன். அதே போது அதை உள்வாங்கிக் கொண்டு பேசிய ஹேமா அவர்களை மிகவும் ரத்தின சுருக்கமாக மிக அற்புதமாக அதை வெளிப்படுத்தி இருந்தார். ஆகவே நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முழுமுழுக்கும் மந்திரங்கள் எழுதா என்ன அந்த நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் உள்ளிருக்கையில் என்ற இது அந்த அது நிறைய எண்ணங்கள் இதுக்கு ஊடாக வந்தது. இப்ப புராண கதைகள்ல சொல்லப்பட்ட சிறுத்தொண்டர் நாயனார் கதை இது எல்லாம் அந்த எண்ணத்துக்குள்ள வந்தது. நேர கருதிய நான் அதை கொஞ்சம் அடக்கி கொடுறேன். இப்போது வந்து அடுத்ததாக நான் சாந்தினி. நன்றி நன்றி அம்மா.
நன்றி அண்ணா. சாந்தினி பேசுறா இந்தியா ஜெர்மனில இருந்து. வாங்கோ இனிய உற்சாகமான வணக்கம் கௌசியக்கா. இன்று திருமந்திரம் பற்றிய உங்களது 38வது இந்த நிகழ்வில நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிக அழகாக இருக்கின்றது. மிக அழகிய ஒரு அவிஞர்கள் கூடிய அவையில இன்றைய திருமந்திரத்தை கேட்டதுல மகிழ்ச்சியா இருக்குது. நானும் தெரியாத பல கருத்துக்களை கேட்டு அறிந்து கொண்டேன். மிகுந்த சந்தோஷங்கள். மிக அவர்கள் அழகாக தன்னால் என்ற அளவு வாழுங்கலியோட வாழ்க்கையோட அதை இணைச்சு இணைச்சு சொல்லி கொண்டு வந்த விதம் அழகாக இருந்தது. அந்த தொகுத்த விதம் மாலையை எப்படி தொகுக்க வேண்டும் என்று சொல்லி நுட்பமாக அதை தொகுத்திருந்தார். மாலையை சும்மா கண்ட பாட்டுக்கு அந்த பெரிய பூவை மேல வச்சு சின்ன பூவைக்களை வச்சு அந்த அடுக்குகள் எல்லாம் ஒழுங்காக வச்சு அந்த எங்கெங்க எந்தெந்த வைக்கோன் பண்ண மாதிரி ஒழுங்காக வச்சு அதை சொல்லியிருந்தீங்க. மிகவும் எனக்கும் சந்தோஷமாக இருந்தது இன்றைய நிகழ்வு. தெரியாதவற்றை தெரிந்து கொண்டே அடுத்தவா ஸ்டீம் அவர்களும் கூறியிருந்தது மேல அவவும் தனது கருத்துக்கள் சொன்னது. அழகாக சொல்ற விதங்கள் தான் எங்களை வந்து அடைகின்றன சொற்கள். சோ நாங்கள் கண்ட பாட்டுக்கு சொல்லாமல் எல்லாரும் நீங்க சொன்ன எல்லாரும் இறுதியாக டாக்டர் அவர்களும் தனது கருத்தை அழகாக சொல்லியிருந்தார். பாடலும் நன்ற நல்ல பாடல். அந்த ரெண்டு பாடல் தெரியவும் எங்களுக்கு வளமையாக நாங்கள் திருமந்திரம் என்று எடுத்தால் சில பாடல்கள் எங்கள் கண் முன் ஓடி வந்து நிற்கின்றன. அந்த பாடல்கள் அவவும் அழகாக பாடியிருந்தார். மிக அழகாக இருந்தது. அந்த பிள்ளையை பற்றிய நானும் கௌசியக்கா நீங்க சொன்ன மாதிரி எங்கட திருமணங்கள் நடைபெறும் போது இந்த நூல் பற்றிய அறிவுகள் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்றது எங்களுடைய வலுவிழந்த பிள்ளைகளுடைய பிறப்புகளை குறைக்கலாம் அந்த குறைத்து கொண்டு வரலாம் அந்த எண்ணத்தையும் நான் நினைக்கிறேன். என்னுடைய சிநேகிதி ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அவர்களுக்கு திருமணம் முடிந்து ஒரு அடுத்தடுத்த நாட்களில் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்தவ அவையில் அந்த போதகர் அவர்களுக்கு சேர்த்து ஒரு அறிவுரைகள் இரவு நடக்கும். அந்த வகுப்பவைக்கு 3 நாள் நடக்கிறது. இரவு அந்த போதகர் அந்த இந்த அறிவுரைகளை கூறுவதாக எனது நண்பி சொன்னது எனக்கு ஞாபகம் இருந்தது. நீங்க அவா குழந்தையை பற்றி அந்த திருமந்திர பாடலை பற்றி சொல்லும் போது எனக்கு உடனே அது ஞாபகம் வந்தது. எல்லா சமயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் பின்பற்றுபவர்கள் தான் குறைவாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நன்றி கௌசியக்கா. நன்றி. இப்ப கிறிஸ்தவ மதத்திலையும் இது பற்றி சொல்லுகிறார்கள் என்ற விஷயம் இப்ப சாந்தி சொல்லித்தா எனக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த இந்த இடத்துல வந்து திருமணமானவர்களுக்கு இப்படியான அறிவுரை வழங்கப்படுகின்றது என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. திருமணம் செய்து 3-4 புள்ளி அது நடக்கிறதும் சிறப்பு. என்னுடைய நண்பிக்கு நடந்தது. அவள் வந்து எனக்கு நாங்கள் பல்கலையில் படிச்சு கொண்டிருக்க போது இன்ட்ரெஸ்டா கேட்டோம் அப்படியே சொல்லி இருந்த அந்த விஷயங்கள் என்னென்ன சொல்லப்பட்டது என்று சொல்லி உடல் உறவின் போது என்னென்ன செய்யவனும் என்னென்ன தவிர்க்கவனும் எப்ப இருக்கவனும் அதுகள் எல்லாம் அழகாக சொல்லி இருந்த அது ஞாபகம் வந்தது. நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி. அடுத்ததாக வினோ சிவ வினோகன் ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கிறேன். நேற்றுத்தான் ஒரு கலக்கு கலக்கில் போட்டு வந்திருக்கிறார். மேடையில சிறுகதை பற்றி சிறந்த ஒரு ஆய்வு செய்தவர் என்று நான் கேள்விப்பட்டேன். வாங்க வினோ. நன்றி, மிக்க நன்றி, சந்தோஷம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மிக்க சந்தோஷம். இந்த இந்த இடத்துல என்ன அந்த நேற்றையான் விடயத்தையும் ஞாபகப்படுத்த ஒரு படத்துல வந்து யாரு பாலாஜி என்ன கேரண்டி நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அழகாக சொல்லியிருந்தார். மிக அழகாக சொல்லியிருந்தார். ஆனா ஒரு சில விடயங்களுக்கு எனக்கு கேள்வி கடந்த நீண்ட நாட்களாக என்ன கேரண்டி இந்த மூச்சு விஷயத்திலையும் என்ன கேரண்டி அது இங்க இருந்து ஏன் நாங்க அப்படின்னு அப்படி இருக்குன்னு சொன்னா வாசிக்கும் போகும். ஏன் நாங்க ஆராய்ச்சி செய்யறோம் இல்ல ஏன் அதை முயற்சி செஞ்சு பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்க செஞ்சு பார்த்துருக்கலாம் தானே. அசோ என்ன கேரண்டி மற்ற 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுவது நல்லபடி சிறப்பான விஷயம். அது இன்னும் ப்ரூஃப் பண்ண முடியாத ஒரு விடயமா இருக்கின்றது. ஆனா நல்லது. ஆனா என்ன கேரண்டி அது ஏன் அப்படி சொல்லப்படுது? 3000 ஆண்டுகள் சொல்லும் இந்த ஆண்டுகள் கணக்கே வந்து இப்போ கொஞ்ச நாள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு தான் இந்த ஆண்டுகள் கணக்கே வந்து இருக்கின்றது. அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டு 3000-4000 ஆண்டுகள் தான் இந்த ஆண்டு கணக்குகள் நாட்காட்டிகள் கணக்கு வந்து அதற்கு முன்பு இருந்த பொழுது எவ்வாறு இந்த ஆண்டுகள் கணக்கிடப்பட்டிருக்கிறது என்ன கேரண்டி? மற்றது ராமாயணத்தை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்பட்டால் அழிஞ்சு சொல்லி விஷயம் அதுல என்ன கேரண்டி? ஏன்னு சொன்னா முதலில வந்து ஒரு பெண்ணை அடுத்தவன் பெண் மீது ஆசைப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நடக்கல. அதற்கு பிறகு ஆசைப்பட்ட ஒருத்தருக்கு
அந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னா அதை என்னன்னு சொல்லி எடுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சில சர்ச்சைகள் கேள்விகள் எனக்கு இருந்தது. அதை நான் முதல்லயே சொல்லிடுறேன், சொன்னா உண்மையில இந்த சர்ச்சையான கேள்விகள் 4-5 தான் என்னிடம் இருந்தது. சொல்லுவதற்கு மிக அழகான நிறைய நல்ல நல்ல விடயங்கள், நல்லதை விரும்பி தோணி அழகாக சொல்லி கொண்டு அந்த நான் கார் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு நித்திரை வருகின்ற அளவுக்கு அப்படியே அந்த காதுக்குள்ளிருந்து இறங்கி இருந்து நல்ல விடயங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். மற்றது வந்து இந்த பழைய நான் கேள்வி இருந்தால் நானே இதை ஒரு ஆரா எடுத்து ஏன் நாங்க ஆராய்ச்சி செய்து பார்க்க கூடாது, இதுல என்ன இதுக்கு இருக்குது என்றதை கற்பைகள் எடுத்து பார்க்க கூடாது, ஒரு சில வைத்தியர்களிடம் கேட்டு பார்க்க கூடாதுன்ற அளவுக்கு இந்த எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்திருந்தது. மற்றும் அந்த சாந்தியக்கா சொன்னதை போன்று ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று ஒன்று கடத்து ஒன்றாக அந்த கோர்வையோடு வரும் பொழுது அது மிகவும் அழகாக செய்திருந்தது. இதைவிட இன்று ஒரே நேரத்தில் 2 சொற்பொழிவு போன்று ஒரு விமர்சனத்துக்குள்ளேயே பல விடயங்களை உள்வைத்து சொல்லியிருந்த அந்த அக்காவும் மிக சிறப்பாக சொல்லியிருந்தார்கள். அந்த இந்திய தமிழில் எனக்கு பிடித்த ஒரே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு விடயத்தை ரிப்பீட் பண்ணாமல் அந்த துணியோடு கொண்டு செல்லுகின்ற அந்த ஒரு திறமை அவர்களிடம் இருக்கின்றது. மிக அழகாக செய்திருந்தார்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். இறுதியாக விடைபெறுவதற்கு முன்பாக தயவு செய்து இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு யாராவது பதில் சொல்ல வேண்டும் என்ன காரணம். நன்றி. நன்றி வினோ, நன்றி, மிக்க நன்றி. 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்பது சர்ச்சைக்குரிய விடயம் என்றாலும், ஆனால் தியானத்தின் மூலமாக காலம் கடந்து வாழலாம் என்றது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். அது வந்து இப்ப வந்து எங்களுடைய உடலையே வந்து செல்கள் எல்லாம் புதுப்பிக்க வைக்கலாம், அந்த அதே மாதிரி எங்களுடைய தோள்களை இளமையாகவே கொண்டு வரலாம் என்று விஞ்ஞானமே செய்து கொண்டிருக்குது. அந்த அப்படி எல்லாம் இருக்கிறபடியால இதுவும் நடந்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லாம். இப்ப 1000 ஆண்டுகள், இப்ப எங்களுக்கு 2000 ஆண்டுகள் இயேசுவை வச்சுக்கொண்டு, இயேசு பிறந்ததை வச்சுக்கொண்டு ஆண்டு கணக்கு போடுறோம். ஆனால் அதுக்கு முதலும் ஆண்டுகள் இருந்திருக்கும், அவர்களும் ஏதோ ஒரு கணக்கு அவங்க வச்சிருப்பாங்க என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்படி சில விஷயங்கள் இருக்குது. பிறகு அடுத்தத யோசிச்சு பார்ப்போம். இப்ப நான் அடுத்ததாக நான் மீனகா நரேஷ் அவர்களை அழைக்கிறேன். எங்களுடைய பாடகி மிக சிறந்த. வணக்கம், வணக்கம். இந்த நிகழ்ச்சியில பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப அருமையா பேசினாங்க மேகலா. மேகலா, உங்களை நான் வந்து முன்னாடியே சந்திச்சிருக்கேன் நியூஜெர்சி தமிழ் சங்கம் ஒரு நிகழ்ச்சியில. அப்ப நீங்க கம்பெனி பற்றி ஒரு சொற்பொழிவு வந்து பண்ணீங்க, அதுல நான் இந்த ஒரு மாடரேட்டரா இருந்தேன். அந்த பார்த்த உடனே உங்க பேரை பார்த்த உடனே ஞாபகம் வந்தது. ரொம்ப அருமையான உரைமைகளா, ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறைய நீங்க சொன்னீங்க இன்னைக்கு. வாழும் கலையை பத்தியும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்சைட் கொடுத்தீங்க. அதாவது சித்தர்களுடைய வாழ்க்கை முறை அந்த இதெல்லாம் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்தினீங்க. மிக்க நன்றி. அதாவது உங்களோட ஆராய்ச்சியினுடைய பயனை நாங்க இன்னைக்கு அனுபவிச்சோம். நான் உரையை கேட்டுட்டு இருக்கும்போதே என்னுடைய மாமியார் வந்து அவங்கள உட்காந்துட்டாங்க. அவங்க இப்படி வந்தாங்க, நீங்க பேசுறத கேட்ட உடனே அவங்கள உட்காந்துட்டாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டாங்க, உங்களை மனமாற பாராட்டினாங்க அவங்களும். அருமையான நிகழ்ச்சி, மிக்க நன்றி. நன்றி, நன்றி. அடுத்ததாக நவஜோதி வேலோன் என்றவர் இந்தியா இங்கிலாந்தில் இருந்து இணைந்து கொள்கின்றார். வாங்கோ நவஜோதி. வாங்கோ. வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். மேகலா அவர்களுடைய அருமையான ஒரு திருமூலர் பற்றி கன விடயங்கள் கூறியிருந்தீர்கள். மிக மகிழ்ச்சி சேர்ந்தது. இதுக்கு முதல் வந்த ஹேமா மற்றது என்னும் சிவா என்றவர் மிக அழகாக சொல்லியிருந்தார். அவர் தான் திருப்பி வாங்கும்போது சொல்ல வேண்டும். அப்படி இருந்தாலும் கௌசிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இன்று நீங்கள் ஞாபகப்படுத்தினபடியா எனக்கு டைமும் கொஞ்சம் விட்டு தந்தபடியா வந்து பார்த்து இங்க பல பேரை எனக்கு தெரிந்த முகங்களையும் காணுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது. உங்களுடைய எந்த பட்ட படிப்புகள் எல்லாம் பெற்றிருப்பார்கள், ஆனா பிணமாகி போன பிறகு என்னன்னு சொல்லி அந்த கட்டத்துலதான் நான் வந்து உங்களுடைய உரிய தொடர்ந்து அதன் பிறகு மிக அற்புதமாக நீங்க பேசிக்கொண்டிருந்தீர்கள். அதை நான் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. மிக மனித வாழ்க்கைக்கு மனித நேசத்தோட வாழ்வதற்கு என்னென்ன தேவை என்பதை
மிக அற்புதமாக விளக்கியிருந்தீர்கள். இது மேலும் தொடர வேண்டும், நாங்கள் அவசியோட தொடர்பு கொண்டு உங்களை நாங்கள் சந்திப்போம். மற்றும் இன்று வித்யாசாகர் அவர்கள் இவர் சிறுகதையில ஆளுமையானவர் என்று சொல்லி கவுசி கூறியிருந்தீர்கள், அதை எனக்கு தக்கன்று எனக்கு ஈட்டுது. அப்படியாக இங்கு பெரிய பெரிய ஆக்களெல்லாம் இருக்கிற பெரிய கவிஞர்களை சிறந்த ஒரு சிறுகதை எழுத்தாளர் அது எனக்கு தெரியும். அவரை இந்த வேலையில காண்பது மிகவும் இருக்கிறவர் தானே கர்ணாகர முத்தியா? இல்ல இல்ல, வித்யாசாகர ஜின்னால் சொல்லி இருக்கிறார்ல அவர். காப்பியக்கோ? இல்ல இல்ல, ஜின்னான்றா என்ன தெரியும். உண்மையாக மேகலாண்டு வேறு பேர் வந்துச்சு, நான் ஸ்ரீதரன் என்றுதான் சொன்னேன். ஆனா மேகலாண்டு சொல்லும் பொழுது நான் மிக மாற்றியா இருந்தது. உண்மையாக அற்புதமான பேச்சு. நன்றி நன்றி. குவைத்தில் இருந்து இணைந்து கொண்டிருக்கிறேன். சிறந்த கவிஞன், பாடகன், பாடக பாடல் ஆசிரியர், சிறந்த கவிஞன், சிறந்த அவர் இப்ப இதுல வந்து பொதுவாக நேரம் இல்லை, அவருக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறார். திருமூலரன் பாஞ்சு விழுந்து வந்துட்டார் நினைக்கிறேன். லங்கா திலகம் அவரையும் எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சிறுகதைகள் கவிதைகள் அந்த மூலம் என்னுடைய தந்தை வந்து சகஸ்தியர் என்று அவர்களுக்கு தெரிந்ததர் தான். அவர் ஒரு முற்போக்கு எழுத்தாளர், இந்தியாவிலையும் கூடுதலாக எல்லோருக்கும் தெரிந்த மாலன் எல்லோருக்கும் தெரியும். கருத்துக்கள் தெரிவித்தமைக்கும் நன்றி. நான் இப்போது யார் கையேற்றினால் அழைக்கலாம், நான் சும்மா கூப்பிட்டு கிடைச்சு கொடுக்க மாட்டேன். வித்யாசாகர் அவர்கள் மைக் ஆன் பண்ணிருக்கோம். முக்கியமா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்றதுன்றது ஒரு பெரிய விடயம். ஏன்னா இன்னைக்கு பொழுதுபோக்குன்ட்டு பேசிட்டு போறவங்க மத்தியில நம்முடைய இலக்கியங்கள் எத்தனை வலுவானவன்னு நமக்கு தெரியும், ஆனா அதோட ஆழம் வந்து இன்னைக்கு யாரும் கண்டறியல. நம்ம ஏதோ ஒரு துளிகளை பத்தி தான் எடுத்து பேசுறோம். இவங்க மேகலாமா ரொம்ப அழகா சிறப்பா பேசுனீங்கம்மா, நிறைய கருத்துக்கள் எடுத்து சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் பொதுவாகவே இவங்க கௌசியம் வந்து நிறைய நிகழ்வுகள் ஏற்பாடு பண்றாங்க, நல்ல நல்ல நிகழ்வுகளை. ஜெர்மன்ல இருக்கும் ஏதோ பொழுதுபோச்சுன்னு போகாம தமிழ் உணர்வையும் இன்னொரு ஏத்தி பிடிப்பது எவ்வளவு பெரிய நமக்கான வழிகாட்டுதல் அமைதுன்றது ஏற்கக்கூடிய உண்மை. அத வந்து பொழுது ஆக்கக்கூடிய நிகழ்வுகளா கொண்டு வந்துறது மிக்க நன்றிக்குரிய செயல். இவங்களுக்கு இங்க இருக்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்கதான். நவஜோதி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நீங்க நிகழ்வை தொடர்ந்து நடத்தணும். இது மாதிரியான சிறப்புரைகளை என்னுடைய தமிழ் குரு நல்ல தரணும்னு வேண்டிக்கிறேன். அப்புறம் இவங்களும் அந்த மாதிரி பாடினவங்களும் ரொம்ப நல்லா பாடினாங்க. கருத்து கூறுறதுக்காக சொன்னவங்க ஹேமா ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுல வந்து நீ நிறைய ஏகப்பட்ட தகவல்கள், ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இது மாதிரியான, ஏன்னா மனிதனாலே தவறுக்கு முற்படுறவன் தான் இல்லையா. எண்ணங்கள் சீரா அமையறது இல்லை, நம்மளோட உணர்வுகள் நம்மள மாற்று வழி கொண்டு போகுது. அதுல இருந்து திருத்தி கொண்டு வரதுக்கு இது மாதிரியான நமக்கு சொற்பொழிவுகள் அறிவுரைகள் கண்டிப்பா அவசியம் தேவை. தொடர்ந்து உங்களோட பயணம் சிறக்க என்னோட வேண்டுதலை வைத்து நன்றி அறிவித்து நேரம் கருதி விடைகொள்கிறேன். பல விடயங்கள் நாங்கள் கற்றிருக்கின்றோம், ஆனால் இப்படியான உரைகள் கேட்கின்ற போதுதான் அந்த கற்ற விடயங்களை நாங்கள் மீட்கக்கூடியதாகவும் இருக்கும், மற்றது எங்களுடைய மூளையில் வந்து மீட்டும் இயக்கக்கூடியதாகவும் இருக்கும். சில விடயங்கள் நாங்கள் மேலோட்டமாக படிப்போம், பரீட்சைக்கு படிப்போம், அப்படி வாசிப்போம், வாசிச்சுட்டு போயிருவோம். ஆனா திரும்ப ஒருத்தர் அதை எடுத்து சொல்ற நேரத்துல திரும்பவும் அது பற்றி நாங்கள் எங்களுடைய சிந்தனை விரிவுபடும். இப்ப வினோ சொன்னது போல, வினோ சில விஷயங்கள் தனக்கு வந்து
சந்தேகமாக இருக்கிறது, இதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் நீ என் ஹேமா அவர்களை, இது வந்து அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படுமா, இப்படி அந்த குழந்தை பிறப்பதற்கு இப்படி இப்படி நடந்தால் குழந்தைகளுக்கு இப்படி இப்படி பிறக்கும் என்றது ஏதாவது அத்தாட்சி இருக்கிறதா? திருமந்திரம் சார்ந்த பல விடயங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டவைதான். நிரூபிக்கப்பட்டது நம்ம கேரண்டி இருக்கான்னு கேக்குறத விட நம்ம அதை பார்க்கணும், கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். நிறைய நிரூபி, ஏன்னா என்னோட ஒரு கவிதையில கூட உயிர் தந்த அப்பா உயிர் கருவாக்கிய அம்மா அப்படின்னு என்னோட பாடல்ல வரிகள் வச்சிருப்பேன். அத ஒரு சிலர் சர்ச்சையாகினப்ப ஒரு மருத்துவர் வந்து சொன்னாங்க, நம்ம வர்ம மருத்துவர் சுசிலா கேந்தல் அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க, அவர் வித்யாசாகர் பாடல்ல இருந்தது போல உண்மைதான், ஆண்களோட உயிர் தரது வந்து ஆண் வழியா வர்றதும் அதை கருவாக்குறது பெண்களுக்கான இது அப்படின்னு எக்ஸ்க்ரோமோசோம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம். அதனால பல தகவல்கள் வந்து உண்மையான தகவல்கள்ன்றது நிரூபிக்கப்பட்டவைதான். அதுக்கு தகுந்த சான்றுகள் எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிறது எதிர்காலத்துல நமக்கு நன்மையை பயக்கும், நிறைய பேருக்கு நம்ம சொல்லி தரலாம். அறிவியல் வந்து அலோபதி மருத்துவர்கள் நிரூபிச்சிருக்காங்களான்னு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சொற்பொழிவாளர் சோசோ மீனாட்சி சுந்தரம்னு பிரபலமான சொற்பொழிவாளர் அவரு, அவர் வந்து இதுல ஆராய்ச்சி பண்ணிருக்காரு திருமந்திரத்துல. இப்ப நம்ம மூக்குல நான் சொன்னேன் இல்லையா, வலது நாசியில 2 மணி நேரம் இடது நாசியில 2 மணி நேரம்னு மாறி மாறி அதை கண்டுபிடிச்சு இவர் வந்து யாரோ ஒருவருக்கு இந்த நேரம் இந்த உங்களோட டெஸ்ட் பண்ணுங்க, உங்க மூச்சு வந்து வலது நாசியில ஓடும் பொழுது நீங்க உறவு கொண்டு பாருங்க, ஏன்னா அவங்க ஆண் குழந்தை வேணும்னு ரொம்ப நாளா ஏக்கமா இருந்ததா, 2-3 பெண் குழந்தைகள் இருந்த நிலையில இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு தொடர்ந்து இந்த நேரத்துல வந்து அதாவது இடது பக்கம் திரும்பி படுக்கும் போது வலது நாசியில மூச்சு, இடது பக்கமாக உருக்களித்து படுக்கும் போது வலது நாசியில மூச்சு ஓடுதான், இதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க தொடர்ந்து படுத்துட்டு உங்களுக்கு எந்த டைம்ல வலது நாசியில மூச்சு ஓடுதுன்னு பார்த்து அந்த நேரம் நீங்க உறவு கொண்டு பாருங்க, அவங்களுக்கு நிஜமாவே ஆண் குழந்தை பிறந்திருக்குங்கறத அவர் சொன்னார். இந்த கோவிட் டைம்ல கோவிட் நேரம் பிரச்சனை வந்து இல்ல, அப்போ ஒரு நாள் எனக்கு வந்து கோவிட் இருந்து காய்ச்சல் மிக கூடி போய் 40 தாண்டிடுச்சு, பயங்கரமா தாங்க முடியல, பெணத்தவ ஆரம்பிச்சிட்டேன், பிரஷர்லாம் ஏறி போய் கிட்டத்தட்ட ஆர்பிட்லாம் 150 அது மாதிரி 140 மேல போயிடுச்சு. அப்ப இங்கிருந்து நாங்க யாராவது கான்டாக்ட் பண்ணி என்ன நள்ளிரவு 1:30 இருக்கோம், அப்ப மனைவி நாங்க மட்டும்தான் இருக்கோம், குழந்தைங்கலாம் நான் வெளியே அனுப்பிட்டேன், வெளியே அனுப்பிட்டு கதவை மூடிட்டு நான் இங்கிருந்து மருத்துவமனை போக கூட எனக்கு டைம் கிடையாது, ஹார்ட்பீட் ஏறிக்கிட்டே இருக்கு, பிரஷர் ஏறிக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுறீங்க? நேரம் அப்படியே கட்டல், என்னோட கட்டல அப்படியே அமர்ந்து பிராணமாதான் பண்ணேன், மனைவி தைரியமா இரு, எதுவும் கவலைப்படாத, நீ போயிட்டு ஓரமா உட்கார சொல்லிட்டு நீ எடுத்து என்ன ஜாஸ்தி எதுவும் பண்ணாத, அமைதியாரு எதுவுமே ஆகாது, வெறும் தொடர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் பிராணாயம் தான் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே பிரஷர் கண்ட்ரோல் ஆச்சு, ஹார்ட்பீட் கண்ட்ரோல் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த ஒரு மனநிலையோட அப்படியே படுத்து உறங்கிட்டு மறுநாள் காலில் எழுந்தேன், அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாம் செஞ்சோம். அதுக்கு பிறகு நம்ம மருத்துவமனைக்கு போல, நம்மளோட வீட்டு மருத்துவம் தான், அதுக்கப்புறம் சரியாச்சு. ஆனா அன்னைக்கு உயிர் பிழைத்து வந்த ஒரு காரணம் இந்த பிராணாயமா தான், மூச்சு பயிற்சிக்கு இருக்கிற சக்தி பெரிய சக்தி, அதுல பல விடைகள் இருக்கு, அதெல்லாம் நம்ம இந்த குறுகிய நேரத்தெல்லாம் பேச முடியாது. அதனால ஆராய்ந்து கருத்து, ஒரு கருத்து இது மாதிரி நிகழ்வுகள் வரவ சின்ன சின்ன கருத்துக்களை எடுத்துக்கணும், அதை ஆராய்ந்து அதை கண்டறியணும், அதுதான் நமக்கு பலன் தரும். நாங்க 17 முறை ஒரு நாளைக்கு தொழுகையில 17 முறை நாங்கள் இந்த யோகா இது செய்கிறோம், 17 முறை ஒரு நாளைக்கு 5 வேளை 17 முறை. அப்ப இதுவும் அதோடு சம்பந்தப்பட்டதுதான், மூச்சடைக்கு பத்திரமாக ஒரே நிலைப்படுத்தி எங்கள் புலன்களை வெளியே சொல்லாமல் ஒருநிலைப்படுத்தி செய்யும் போது கிட்டத்தட்ட இதற்கும் அதுக்கும் இடையில ஒரு பெரிய ஒருமைப்பாடு இருப்பதை அறியலாம். இது ஐயா நாங்கள் அந்த யோகாவில இருக்குது, சித்தர் இந்த யோகா தியான முறையில இருக்குது, அந்த இதுல வந்து இருந்து கொண்டு அந்த குனிஞ்சு நிமிந்து செய்யறது மூச்சது, அதே நான் செய்யக்குள்ளேயே நான் யோசிக்கிறேன், இஸ்லாம் மதத்துல வந்து செய்யறவங்க அவங்க தொழுகை செய்யற நேரத்துல அப்படி குனிஞ்சு குனிஞ்சு கொஞ்சம் செய்வாங்க, அதே இது இதுல இருக்குது, அப்படி குனிஞ்சு மூச்ச வந்து நேரம் விட வேணும், உடம்புற நேரம் எடுக்க வேணும், குனிகிற நேரம் அப்படி செய்யக்குள்ள அது சரியா இதை மாதிரியே தான் இருக்கும். அதான் நான் யோசிக்கிறேன், நான் எல்லாம் உண்டுதான், எல்லாத்திலயும் உண்டு, நாங்க தான் எங்களுக்கு நேரம் கிடைக்கிற இல்ல, இதுகளை பத்தி ஆய்வு செய்யற இல்ல, எங்கட பாட்டுல போனா போக்கலன்னு பாத்து கொண்டு போறது, இதாலதான் சில ஆழமாக இதையும் நாங்க பாக்குற நேரத்தில் இதையும்
எழுத்தாளன் மற்ற மனிதனை விட எழுத்தாளன் வித்தியாசமானவர். இங்க இருக்க எல்லாரும் எழுத்தாளர்கள் தான். நாங்க வந்து உண்ட செய்யற நேரமும் உண்ட பாக்குற நேரம் எங்கட பார்வை வித்தியாசமா தான் இருக்கும். அதை பார்க்கக்குள்ள அது எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஆய்வோட தான் நாங்க பார்ப்போம். பதவி மாதிரிதான் இப்படித்தான் உங்களோட எல்லா மதங்களும் உண்டத்தான் சொல்லுது. ஒரே இதுகள் தான் எல்லாத்துலயும் இருக்குது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம அதிகமா மூச்சு விடுறதுனால தான் நம்மளோட ஆயுள் குறையுது. ரொம்ப கோபம் டென்ஷன் ஆகுறோம். ஒண்ணு இல்ல, ஆமைய பாருங்க, அது ரொம்ப மெதுவா மூச்சு விடும். 150 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு, அதுவே கேரண்டி தான். என்ன கேரண்டின்னு கேட்டீங்க இல்லையா, குறைவா மூச்சு விடும் போது ஆயுள் அதிகரிக்குங்கிறதுக்கு ஆமைய ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். அது மாதிரிதான் சொல்றாரு. இப்ப நீங்க மூச்சை ஏத்தி ஒரு பங்கு ஏத்தி 4 பங்கு அடக்கி அடுத்த நாளுக்காக 2 பங்கு விடுறீங்கன்னா மூச்சு விடுற நேரம் குறையுது. வேக வேக வேகமா மூச்சு விடாம நம்ம ஏத்தி அடக்கி வெளியிடுற, அதனாலதான் அடக்கிற நேரத்தை அதிகமா சொல்றாரு அவரு. மூச்சு அடக்கிற நேரத்தை அதிகமா சொல்றாரு. எடுத்த உடனே 64 மாத்திரை பண்ணாதீங்க. 1:4:2 அதை எழுதி வச்சுக்கோங்க எல்லாருமே. அந்த கணக்குல பண்ணுங்க. 1 பங்கு ஏத்துங்க, 4 பங்கு அடக்குங்க, 2 பங்கு வெளியிடுங்க. மெதுவா பண்ணணும்ங்கிறாரு அவரு. வேகமா பண்ணக்கூடாது, ரொம்ப மெதுவா பண்ணணும். இப்படி நீங்க தொடர்ந்து பை பிராக்டிஸ் போக 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 பண்ண முடியும். அப்ப நீங்க ஒரு நாளைக்கு மூச்சு விடுற எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. இது நம்ம அனுபவத்திலேயே பார்க்கலாம். நீங்க மூச்சு விடுற எண்ணிக்கை குறைய குறைய உங்களுடைய உடம்பு பதட்டம் குறையுது, பிளட் பிரஷர் குறையுது, இதய நலம் மேம்படுது இல்லையா, ஆக உங்களுடைய ஆயுள் நீடிக்குது. அப்படிதான். ஒரே ஒரு தகவல் சொல்லிட்டு சொல்லணும்னு விரும்புறேன். அதாவது இப்ப நம்ம முஸ்லிம்ஸ் அந்த இது பத்தி பேசிட்டு இருந்தோம், அந்த சித்தர்களுக்கு உண்டான கனெக்ஷன். ஆக்சுவலா வந்து ஒரு சித்தர், ராமதேவர் அப்படிங்கிற ஒரு சித்தர், அவர் வந்து மதம் மாற்றம் அடைந்து அரபு நாட்டுக்கு போறாரு. அவர் இங்க இருந்து நாகப்பட்டினத்துல இருந்து அரபு நாட்டுக்கு போகி அங்க வந்து அவரு முஸ்லிம் மதத்திற்கு மாறி அங்க யாக்கோபு சித்தராக அறியப்பட்டார். இது ஒரு சின்ன தகவல் அதை சொல்லணும்னு. அவர் அங்கேயும் இருந்து தியானம் எல்லாம் பயின்று நபிகள் நாயகத்திட்டே வந்து அவர் வந்து தரிசனம் பெற்று அவரிடமிருந்து இந்த யுனானி மருத்துவத்துறையும் வந்து அவர் தான் வந்து முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு சில தகவல்களை நான் படித்தேன். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள. யாக்கோபு சித்தர், யாக்கோபு சித்தர், ஆமாங்க ஐயா, ஆமாங்க. பல வெளிநாடுகளுக்கு போய் அங்கேயும் பல சீடர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் ஆய்வை பற்றி எல்லாரும் கூறிவிட்டார்கள். சிறப்பான பொறுப்புரை அம்மா உங்களுடையது. மிகவும் ஆழமாகவும் நல்ல விளங்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு நீரூட்டு போல அழகாக இருந்ததெல்லாம் தொகுத்து கொடுத்தீங்க. இதுல கவுசி சொன்ன மாதிரி இதெல்லாம் அறிந்திருந்தாலும் உங்கள் மூலம் கேட்கும் பொழுது நாங்களும் அதை பற்றி சிந்திக்கின்றோம். இதில் இந்த மூச்சு இந்த பயிற்சி அவர்கள் வந்து என்னுடைய தந்தையார் வந்து யோக சுவாமி அவர்களிடம் பயிற்சி பெற்றவர். யோக சுவாமி என்று யாழ்ப்பாணத்தில் இருந்தவர். அவர் ஒரு சித்தர் தான். மற்றது வந்து இந்த இது வந்து இந்த மூச்சு வந்து ஆண் பெண் குழந்தைகள் அதை பற்றி எனக்கு அப்ப தெரியவில்லை. சின்னனாக இருக்கும் பொழுது அதை பற்றி அவர்கள் கதைத்திருக்கின்றார்கள். அப்படி செய்ய வேண்டும் என்று அந்த பெரியோர்கள் சொல்லுகின்ற ஒரு புத்திமதி மாதிரி அப்படி ஒன்று இருந்தது உண்டு. அடுத்தது வந்து இந்த அதுக்குள்ள நீங்க சொன்னீங்களே, இப்ப எவ்வளவு பேரோடையும் புகழோடையும் இருந்தாலும் அது போகும்போது பிணம் என்றது சில நிறைய வாழ்க்கையில நாங்கள் அது கண்டிருக்கிறோம். அது நினைக்கல கவலையாக இருக்கின்றது. அதோண்டு மற்றது வந்து இது மற்றதெல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். மற்றது பார்த்திருந்து உண்ணன்னு சொன்னால், அதாவது அதான் சொன்ன மாதிரி அவர்கள் பார்க்க நாங்கள் உண்ணுவது இல்லை, யாரும் வருகின்றார்களா என்று பார்த்து அவர்களுக்கு கொடுத்து உண்ணுதல். அதாவது தமிழரின் பண்பாடே விருந்தோம்பல் தானே. அப்ப அப்படி பார்த்திருந்து உண்ணுவது போல அப்படி இதுகள் எல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆனா சில எங்கேயோ ஒரு இது கேள்விப்பட்ட மாதிரி சித்தர் இல்ல, ஒரு சாதாரண ஆளே 1000 வருடம் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அது இன்னும் உண்மையோ இன்னும் தெரியாது. சிவ வினோகன் அதை தேடி பிடிக்கட்டுக்கும் என்று சொல்லி நீங்க உண்மையாக மிகவும் அருமையாக இருந்தது. இந்த சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் மிக்க நன்றி, மிக்க நன்றி. இன்று ஸ்பெஷலாக இன்றைக்கண்டு வந்திருக்கிறார் வித்யாசாகர் அவர்கள். இவ்வளவு காலமும் வரல, இன்றைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு மிக்க நன்றி. ஹேமா அவருக்கு, ஹேமா
ராமச்சந்திரனுக்கு மிக்க நன்றி. மேனகா கேட்டவுடன் எனக்கு இந்த பாடலை எனக்கு பாடி அனுப்பினதுக்கு மிக்க நன்றி. அதே போல மிக சிறப்பாக ஒரு மணித்தியாலம் பேசினாலும் இன்னும் கேட்கலாம் போல இருந்தது, ஆனா ஒரு மணித்தியாலத்துக்கு முதலே பேசி முடிச்சு விட்டா. மேனகா ராமமூர்த்தி அவர்கள் அவருக்கும் மிக்க நன்றியை சொல்லி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.